வேங்கடாத்ரி சமம் ஸ்தானம் பிரம்மாண்டே நாஸ்தி கிஞ்சன வேங்கடேஷ சமோ தேவோ ந பூதோ ந பவிஷ்யதி. பால்குணே மாசி பூர்ணாயாம் உத்தரக்ஷேந்து வாசரே கோவிந்தராஜோ பகவான் பிராதுராசீத் மகாமுனே. பத்மா பத்மசரோ மத்யே பிரசன்ன வதனே க்ஷண பிராதுராசீத் ஜகன்னாதம் பஸ்யந்தீம் பிரியதர்ஷன. வேங்கடங்கள் மெய்மேல் வினை முற்றவும் தாங்கள் தங்கட்கு நல்லனவே செய்வார். வேங்கடத்துறைவார்க்கு நம எண்ணலாம் கடமை அது சுமந்தார்கட்கே. சென்றால் குடையாம் இருந்தால் சிங்காசனமாம் நின்றால் மரவடியாம் நீழ்கடலுள் என்றும் புனையாம் மணிவிளக்காம் பூம்பட்டாம் உள்கும் அணையாம் திருமார்க்கு அரவு. வேங்கடத்துறைவார்க்கு நமஹா. திருவணம் தாழ்வானாலே கபில மகரிஷிக்கு உபதேசம் பண்ணப்பட்டதான திருவேங்கடமுடையான் விஷயமான ஸ்ரீமத் வேங்கடேச அஷ்டோத்தர சதநாமாவளியிலே இதுவரைக்கும் 12 நாமாவளியினுடைய அனுபவத்தை பார்த்தோம். இன்றைய தினம் 13வது நாமாவளியிலிருந்து தொடக்கம். 13வது நாமாவளி பத்மநாபாய ஸ்ரீவேங்கடேஷாய நமஹா. இந்த நாமாவளியாலே எம்பெருமானுக்கு சொல்லப்பட்ட திருநாமம் பத்மநாபகா என்பது. இந்த திருநாமமும் எம்பெருமானுடைய பொதுப்படையான திருநாமம். இந்த பத்மநாப என்கிற நாமத்தினுடைய அர்த்தத்தை அனுபவித்துவிட்டு அது எப்படி திருவேங்கடமுடையானுக்கு ஒட்டுகிறது என்பதின் அனுபவம். பத்மம் என்றால் தாமரை, நாபி என்றால் பொப்புள் அல்லது தொப்புள் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம். தன்னுடைய தொப்பூழிலே தாமரையை உடையவனான ஸ்ரீனிவாசனுக்கு நமகா, ஸ்ரீவேங்கடேசனுக்கு நமகா அப்படின்றதா நாமாவளி. பெருமாளினுடைய திருமேனியே தாமரைதான் அப்படின்னு ஆழ்வார்கள் வர்ணிக்கிறா, புராணங்கள்லாம் கூட வர்ணிக்கிறது. பெருமாளினுடைய திருவடியை திருவடி தாமரைகள்னு சொல்றோம். பெருமாளினுடைய திருமேனியே தாமரை காடு அப்படின்னு சொல்றோம். செந்தாமரை கண்ணன் புண்டரி காக்ஷன் என்று பெருமாளினுடைய கண்களும் தாமரைன்னு சொல்றோம். பெருமாளினுடைய அதர பல்லவம்னு சொல்லக்கூடிய இதழ்களும் தாமரை. இப்படி பெருமாள் திருமேனியே தாமரை மயமாக இருக்க குறிப்பிட்டு தாமரை உந்தியான் பத்மநாபன், தொப்புளிலே தாமரையை உடையவன் அப்படின்னு சொல்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இந்த லோகத்தை சிருஷ்டி பண்ணக்கூடிய காரியம் பிரம்மாவினுடையது, இது எம்பெருமானுடைய நியமனம். அந்த சிருஷ்டிகர்த்தாவான பிரம்மாவை தன்னுடைய தொப்புளிலே எம்பெருமான் தோற்றுவித்து அவன் மூலமாக லோகங்களை படைப்பதினாலே இந்த ஜகத்துக்கெல்லாம் கூட உற்பத்தி ஸ்தானமாக எம்பெருமானுடைய தொப்புளிலே இருக்கக்கூடியதான தாமரை திகழ்வதாலே அந்த ஜெகத் சிருஷ்டிக்கு காரணமான தாமரையை உடைய தொப்புளின் நாயகன் அப்படின்றதா இந்த பத்மநாப என்கிற நாமத்தினுடைய அனுபவம். பிரம்மாவுக்கு உற்பத்தி ஸ்தானமான தாமரை புஷ்பத்தை உந்தியில் உடைய வெங்கடேசன் அப்படின்றத அர்த்தம் கொள்ள வேணும். அதாவது வேதம் சொல்றது, ஸ்வபதஹா தஸ்ய தேவஸ்ய பத்மம் சூரிய சமப்பிரபம் நாபியாம் வினிஸ்ருதம் அபூத்து தத்ரோத்பன்ன பிரஜாபதிஹி அப்படின்றதா சொல்றது. தேவனான பரமபுருஷனான ஸ்ரீமன் நாராயணன் இருக்கிறானே, அந்த பரம்பொருளினுடைய உந்தியில் அதாவது அவனுடைய கொப்பூழில் ஒரு தாமரை புஷ்பம் உண்டானது, ஒரு தாமரை தோன்றியது, அந்த தாமரையிலேருந்து நான்முகன் உண்டானான். நான்முகன்னு சொல்லக்கூடியவன் பிரம்மா. அந்த பிரம்மாவின் மூலமாக எம்பெருமான் சிருஷ்டியை பண்ணுகிறான். ஆக சிருஷ்டி பண்ணக்கூடிய பிரம்மாவையே உற்பத்தி பண்ணிய உற்பத்தி ஸ்தானமாக அந்த தாமரை திகழ்வதனாலே
அந்த தாமரையினுடைய உற்பத்தி ஸ்தானமாக தாமரை தோன்றிய இடமாக எம்பெருமானுடைய கொப்புள் இருப்பதினாலே அதற்கு ஜகத்காரணத்துவம் என்கிற அந்த வசந்த ஏற்றம் உண்டு. ஆகையினாலே விசேஷித்து அந்த நாபியான தாமரை அல்லது நாபியிலிருந்து வந்த தாமரையை விசேஷித்து ஸ்தோத்திரம் பண்றார். அதுதான் பத்மநாபன்ற நாமத்தினுடைய அனுபவம். பெரியாழ்வாரும் கூட பையரவினனை பார்க்கடவுள் பள்ளி கொள்கின்ற பரமமூர்த்தி உய்ய உலகு படைக்க வேண்டி உந்தியில் தோற்றினாய் நான்முகனை. எம்பெருமான் என்ன சங்கல்பம் பண்ணிண்டானா, லோகத்தை சிருஷ்டிக்கணும் அப்படின்னு நினைச்சான் பெருமாள். அப்படி சிருஷ்டி பண்ணணும்னு நினைச்சவன் என்ன பண்ணினான், உந்தியில் தோற்றினாய் நான்முகனை, தன்னுடைய நாபியிலிருந்து பிரம்மாவை தோற்றுவித்தான், அவன் மூலமாக சிருஷ்டி பண்ணினான் அப்படின்னு காட்டுறார். எதற்காக பெருமாள் லோகத்தை சிருஷ்டி பண்ணணும் அப்படின்னு ஆழ்வார் தெரிவிக்கிறார், உய்ய அப்படின்றார். லோகத்தை சிருஷ்டி பண்ணி அதுல சேத்தனர்கள்னு சொல்லக்கூடிய ஜீவாத்மாக்களை எல்லாம் படைத்தால்தான் அவர்கள் சரணாகதி என்கிற ஒரு உபாயத்தை அனுஷ்டித்து உஜ்ஜீவிக்க முடியும், உய்ய முடியும். அவர்களை பெற்றால் எம்பெருமானுக்கு லாபம் என்கிறபடியினாலே இவா முதல்ல மோக்ஷத்துக்கு ஒரு உபாயம் பண்ணி மோக்ஷத்தை அடைய வேணும் அப்படின்னா அதற்கு ஒரு சரீரம் வேணுமோ இல்லையோ, அந்த சரீரமானது சிருஷ்டியிலேதான் ஏற்படும் என்கிறபடியினாலே எம்பெருமான் இந்த ஜீவாத்மாக்கள் எல்லாம் கூட ஒரு சரீரத்தை பெற்று அந்த சரீரத்திலே இருந்து கொண்டு சரணாகத்தை அனுஷ்டித்து அதனுடைய பலனாக உஜ்ஜீவிக்க வேண்டும் என்கிற உசந்த திருவுள்ளத்தினாலே பெருமான் லோகத்தை சிருஷ்டி பண்ணினான் அப்படின்னு சாதிக்கிறார். உய்ய உலகு படைக்க வேண்டி, உலகு படைக்க வேண்டியது எதனாலே, ஆத்மாக்கள் உய்வடைய வேண்டும் என்கிற நோக்கத்தினாலே. அப்படி பண்ணவன் என்ன பண்ணினான், உந்தியில் நான்முகனை தோற்றினான் அப்படின்னுட்டு பத்மநாபனை கொண்டாடுகிறார் பெரியாழ்வர். குலசேகர பெருமாளும் கூட புண்டரீக மலரதன் மேல் புவனி எல்லாம் படைத்தவனேன்னு சாதிக்கிறார். புவனி அப்படின்னா லோகம் உலகம்னு பெயர். புவனி எல்லாம்னு சொன்னதுனால எல்லா உலகங்களையும் படைத்தவனே. ஆமாம், எம்பெருமான் தான் எல்லா உலகங்களையும் படைத்தான், அதுல ஒரு சந்தேகமும் இல்லை. ஆனால் புண்டரீக மலரதன் மேல் படைத்தான் அப்படின்னு சாதிக்கிறாரே, புண்டரீகம்னு சொல்லக்கூடியது தாமரை, அதன் மேல பிரம்மாவை மாத்திரம்னா எம்பெருமான் படைச்சான். ஆனா ஆழ்வார் சொல்றச்ச புவனையெல்லாம் படைத்தவனேன்னு எல்லா லோகங்களையும் அந்த தாமர மலர் மேல படைத்ததா சொல்றாரு அப்படின்னா, த்ரூ பிரம்மா, அந்த புண்டரீக மலரின் மீது படைத்த பிரம்மாவை கொண்டு அவனுக்கு அந்தரியாமையாக இருந்து கொண்டு அவனுடைய புத்தியை இயக்கி தன்னுடைய சக்தியை அவனிடத்திலே அனுப்பிரவேசித்து அவன் மூலமாக எம்பெருமான் எல்லா புவனங்களையும் படைக்கிறான் அப்படின்றதுதான் உண்மை, சத்தியம், நிதர்சனம். இதை குலசேகர பெருமாளும் அருளி செய்தார். விசேஷமா அந்த பத்மநாப அப்படின்றதுக்கு ஒரு பெருமை உண்டு. அதாவது மதம் அப்படின்னு பார்த்தா வைதிக மதம் அவைதிக மதம்னு ரெண்டா பிரிக்கிறோம். பொதுவா வேதத்தை ஒப்புக்கொள்ளக்கூடிய மதங்கள், வேதத்தை பிரமாணமாக உடைய மதங்களுக்கு வைதிக மதங்கள்னு பெயர். வேதத்தை ஒப்புக்கொள்ளாத, வேதத்தின்படி நடக்காத மதங்களுக்கெல்லாம் அவைதிக மதங்கள்னு பெயர். இந்த வைதீக மதத்திலேயும் கூட பல சித்தாந்தங்கள் உண்டு, பல பிரிவுகள் உண்டு, பல பட்சங்கள் உண்டு. இந்த பட்சங்கள் எல்லாம் எதை அடிவொத்தி வர்றது அப்படின்னா, யார் பரம்பொருள் என்பதை பத்தி வரக்கூடியது. அவாவா இன்னார்தான் பரம்பொருள் அப்படின்னுட்டு ஒரு பரதத்துவத்தை சொல்றாலே அத்தனை பரம்பொருள்கள் வருவதற்கு சாத்தியமா அப்படி கூட சொல்லலாமா, அவாவாளுக்கு அவரவர் தான் பரம்பொருள்னு வச்சுக்கலாமா அப்படின்னா, அது அவாளினுடைய மருட்சி. மருட்சி அப்படின்னா ஒரு தெளிவின்மையினாலே குழப்பத்தினாலே அவா வந்த ஒரு முடிவே தவிர, சாஸ்திரங்கள் பிரமாணங்கள் எல்லா சாஸ்திரங்களுக்கும் மூலமான வேதம் இதெல்லாம் கூட எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனே பரம்பொருள் அப்படின்றத தெளிவா ஸ்பஷ்டமா தெரிவிக்கிறது. அதை புரிந்து கொள்ள முடியாமல் கல்பித்தமா இதுதான் பரம்பொருள் அப்படின்னுட்டு ஒருவொருத்தர் ஒரு தங்களுடைய பட்சத்தை தங்களுடைய கொள்கையை திணித்து அதை மதம் அப்படின்னு சொல்றா. அதுல திரிமூர்த்தி பக்ஷம் அப்படின்னு ஒரு பக்ஷம். அப்படின்னா பிரம்மா விஷ்ணு சிவன் சொல்லக்கூடிய மும்மூர்த்திகள் இருக்கா பாருங்க, அவா மூன்று பேரும் சமமானவர்கள். அவா மூணு பேருக்கும் சமானமான சக்தி ஞானம் எல்லாம் உண்டு. அவா மூணு பேரும் தான் தலா ஒருவொருத்தர் ஒரு தொழிலை வகித்து கொண்டு இந்த லோகத்தை சிருஷ்டி பண்ணுவது என்ன, காப்பாற்றுவது என்ன, காலம் முடிந்தவுடன் அதை சம்ஹரிப்பது என்னன்னுட்டு மூணு காரியங்களையும் பண்ணிட்டு இருக்கா.
அதனால பரம்பொருள் அப்படின்னு சொன்னா அவ மூணு பேரும் சேர்ந்துதான் பரம்பொருள், மூணு பேரும் சமானமானவா அப்படின்னு அந்த திரிமூர்த்தி பட்சம் அப்படின்னு ஒரு பட்சம். இப்போ அந்த திரிமூர்த்தி பட்சமே வைதிக ரீதியா சரியில்லை அப்படின்னு கண்டிக்கிற மாதிரியா இந்த ஸ்லோகம் அமைந்திருக்கிறது. ஸ்வபதஹா தஸ்ய தேவஸ்ய பத்மம் சூரிய சமப்பிரபம் நாபியாம் வினிஸ்ருதம் அபூத் தத்ரோத்பன்ன பிரஜாபதி. ஸ்ரீமன் நாராயணனாகிற தேவனினுடைய நாபியிலே தொப்புளிலே ஒரு தாமரை தோன்றியது. அந்த தாமரை எப்படி இருந்தது? சூரிய சமப்பிரபம், சூரியனுடைய ஒளியானது எப்படி அப்படி பிரகாசிக்கிறதோ அந்த மாதிரி மின்னக்கூடிய சுடர்விடக்கூடிய பிரகாசிக்கக்கூடிய சக்தியை தேஜஸை கொண்டதாக ஒளி பிழம்பாக அந்த தாமரை மிளிர்ந்ததாம். அந்த தாமரையிலிருந்து பிரஜாபத்தின்னு சொல்லக்கூடிய பிரம்மாவை படைத்தான், அவன் மூலமாக லோகங்களை எல்லாம் கூட படைத்துக் கொண்டிருக்கிறான் எம்பெருமான் இந்த ஸ்லோகம் காட்டி கொடுக்கிறது. அதற்கு மேல ஆழ்வாரும் காட்டி கொடுத்தார், உய்ய உலகு படைக்க வேண்டி உந்தியில் தோற்றினாய் நான்முகனைன்னு. நான்முகன்னு சொல்லக்கூடிய பிரம்மா மும்மூர்த்திகளிலே ஒருவனாகவும் முதல்வனாகவும் சொல்லப்படுவனோ இல்லையோ, அவனையே இவன்தான் படைத்தான் அப்படின்ற போது இவனால் படைக்கப்பட்ட பிரம்மாவும் இவனும் சமம் அப்படின்னு எப்படி ஒத்துக்க முடியும்? அந்த பட்சமே சரியில்லையோ இல்லையோ. அதனால இந்த திரிமூர்த்தி பட்சம் அப்படின்றது இந்த ஸ்லோகத்தினாலும் இந்த பாசுரத்தினாலும் கண்டிக்கப்படுகிறது. அப்போ அந்த திரிமூர்த்தி பட்சம்னு சொல்லக்கூடிய ஒன்றே வேலிட் இல்லாம போயிடுறது, இன்வாலிட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்ற மாதிரி இதை சொல்றதுக்கு பிரசக்தியே இல்லை. சுவாமி, மும்மூர்த்திகளில் ஒருவன் நீங்க சொல்லக்கூடிய விஷ்ணு எம்பெருமான் பிரம்மாவை படைத்தான், பிரம்மா ருத்ரனை படைத்தான், அப்படிதான் நான்முகன் திருவந்தாதியிலே திருமழிசை பிரானும் கூட காட்டி கொடுத்தார். மத்தவா காட்டுறதுக்கும் திருமழிசை பிரான் காட்டுவதற்கும் வித்தியாசம் உண்டு. அவர் ஒரு ஒரு சமயம் தோறும் புகுந்து அந்த சமயத்திலே இருக்கக்கூடிய கொள்கைகளை எல்லாம் கூட ஆராய்ந்து கடைசியில எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் தான் பரதத்துவம் என்பதை ஸ்தாபித்தார். அவர் யாரோ சொல்ல கேட்டு அப்படி சரின்னு ஒத்துக்களே தலையாட்டுடல. அவர் சாக்கியம் கற்றோம், சமன் கற்றோம், சங்கரனாரியற்றிய ஆகம நூல் ஆராய்ந்தோம் அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு ஒரு ஒரு மதத்திலையும் சேர்ந்து அந்த மதத்தை சேர்ந்தவராகவே வாழ்ந்து அந்த தத்துவங்களை எல்லாம் கூட ஆராய்ச்சி பண்ணி எல்லாமே வெற்று விஷயங்கள் தான். எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனே பரம்பொருள் என்று சொல்லக்கூடிய சமயமே உயர்ந்த சமயம், இவனே பரம்பொருள் அப்படின்னு சொல்லக்கூடிய வசந்த தத்துவத்தை, நிலையான தத்துவத்தை, அந்த சத்தியத்தை, அந்த மெய்யை திருமழிசை பிரான் உணர்த்தினார் தன்னுடைய பாசுரங்களின் மூலமாக. அதனாலதான் சுவாமி தேசிகன் அவருடைய பாசுரங்களை பிரபந்தங்களை கொண்டாடுகிற போது மெய்மிகுத்த திருச்சந்த விருத்த பாடல் அப்படின்னு சொன்னார். வேத செழும்பொருள் நான்முகன் 96 பாட்டுன்னு சொன்னார். அப்போ எத்தனையோ விஷயங்கள் புத்தியை கலக்குகிறது போல பரம்பொருள் விஷயத்திலே லோகத்திலே நடமாடுகின்றனவே, எதுதான் சுவாமி மெய்? அப்படியே குழம்புறது, தலையை பிச்சுண்டு போறது அப்படின்னா ஒன்னும் கவலைப்படாதே, திருச்சந்த விருத்த பாடல்கள் அத்தனையும் மெய் மிகுத்தவை அப்படின்னா வெறும் சத்தியமே தான் உண்டு, சத்தியத்தை தவிர வேற ஒன்றும் இல்லை, எங்க சொல்வதெல்லாம் உண்மை, உண்மையை தவிர வேறொன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு எதை வேணாலும் சொல்ற காலம். ஆனா அப்படி இல்லாதபடிக்கு மெய் மிகுத்த எல்லா சத்தியங்களும் அந்த நூலிலே இருக்கின்றன. அதனால ஆழ்வார் சொல்றதுதான் சத்தியம். நான்முகன் திருவந்தாதிக்கு என்ன விசேஷனம் சொல்றார் சுவாமி? வேத செழும்பொருள் நான்முகன் 96 பாட்டுன்னு. வேதம் சப்தஜாலம் மகாரண்யம் சித்த பிரம்மண காரணம் அப்படின்னு சொல்லுவான். கண்ண தெரியாதவனை கண்ணை கட்டி காட்டுல விட்டது போலவான், ஒண்ணுமே புரியாது, புத்திய கலக்கும் குழப்பும், அத்தனை தெளிவும் பாண்டித்யமும் இருந்தாலும் கூட வேதத்திலே சொல்லப்பட்ட விஷயங்கள் ஒன்றோடு ஒன்று முரண்படுவதாக தோற்றுவதனால நமக்கு சரியான ஒரு முடிவுக்கு வர முடியாமல் போய்விடும், குறிப்பா பரதத்துவம் எதுன்ற விஷயத்திலே. அப்பேற்பட்ட வேதத்தினுடைய செழும்பொருள் அப்படின்னுட்டு அந்த வேதமாகிற பழத்தை பிழிந்தால் வரக்கூடிய சாறு எது அப்படின்னா பரம்பொருளான ஸ்ரீமன் நாராயணனே பரதத்துவம் என்பது. அதை நான்முகன் திருவந்தாதி என்கிற தன்னுடைய பிரபந்தத்திலே ஆழ்வார் நமக்கெல்லாம் கூட உபதேசித்திருக்கிறார் அப்படின்னு சுவாமி தேசிகன் அவரை கொண்டாடுறார். அதனால எத்தனை பட்சங்கள் உண்டோ அத்தனை பட்சங்கள் தோறும் புகுந்து அதன்படியே வாழ்ந்து ஆராய்ச்சி பண்ணி கடைசியில மெய்யை வெளியிட்டு வேதத்தினுடைய செழும்பொருளை காட்டி கொடுத்தவரான திருமழிசை பிரானும் சாதிக்கிறார். அவன்தான் பரம்பொருள் என்று. இதற்கு மேல இந்த திரிமூர்த்தி பட்சம் அப்படின்னு சொல்றதெல்லாம் நிக்காது, பேச்சுக்கு கூட நிக்காது. சுவாமி நம்மாழ்வார் கேசவன் தமர் அப்படின்ற பதிகம் திருவாய்மொழியில,
பன்னிரு நாமத்தை சாற்றிக் கொள்ளும் போது நாம் அனுசந்தானம் பண்ணக்கூடிய 12 எம்பெருமான்கள், கேசவன், நாராயணன், இவாளை பத்தி எல்லாம் தலா ஒரு பாசுரம் பாடிண்டு வரச்ச, பத்மநாபன்னுட்டு இந்த எம்பெருமானுடைய பெருமையை பேசக்கூடிய பாசுரம். பற்பநாபன் உயர் வர உயரும் பெரும் திரளோன் எற்பரன் என்னை ஆக்கிக் கொண்டு எனக்கே தன்னை தந்த கற்பகம் என் அமுதம் கார்முகில் போலும் வேங்கட நல்வெற்பன் விசும்போர் பிரான் எந்த தாமோதரனே அப்படின்னு சாதிக்கிறார். ஒரு ஒரு எம்பெருமானுடைய நாமங்கள், 12 நாமங்களிலே ஒரு ஒரு நாமத்தையும் சொன்ன ஆழ்வார் பொதுவாத்தான் சொல்லி பாடினார் அந்த நாமத்தினுடைய பிரபாவத்தை. ஆனா பற்பனாப நாமாவை பத்தி பிரஸ்தாவம் வரச்ச மாத்திரம் என்ன சாதிக்கிறார், இங்கே எத்தனையோ விசேஷணங்கள் பத்மநாபனுக்கு சொல்லி இருக்கார். ஆனால் ரெண்டு விஷயம் நாம கூர்ந்து கவனிக்க வேண்டியது இந்த இடத்துல. ஒன்று, கார்முகில் போலும் வேங்கட நல் வெப்பன், இன்னொன்று விசும்போர் பிரான். வேங்கட நல் வெப்பன், திருவேங்கட மலையிலே வசிப்பவன் அப்படின்னுட்டு பத்மநாபன் யார் அப்படின்னா திருவேங்கடமுடையான்னு ஆழ்வார் காட்டி கொடுக்கிறார். இது பிரதானமா கவனிக்க வேண்டிய விஷயம். இன்னொன்னு விசும்போர் பிரான் அப்படின்னுட்டு விசும்பு, தெளி விசும்பு, நீல் விசும்பு அப்படின்னலாம் எதுக்கு பெயர் அப்படின்னா ஸ்ரீவைகுண்டத்துக்கு பெயர், பரமபதத்துக்கு விசும்புன்னு பெயர். விசும்போர் அப்படின்னா அந்த ஸ்ரீவைகுண்டத்தவர்கள், பரமபதத்தவர்கள், அதாவது அங்க இருக்கக்கூடிய நித்திய சூரிகள் என்ன, முக்தாத்மாக்கள் என்ன, அவள்லாம் விசும்போர். அவளுக்கெல்லாம் பிரான் சுவாமி தலைவன் அப்படின்னா என்ன, சாட்சாத் ஸ்ரீவைகுண்டநாதன் பரமபதநாதன் பரம்பொருள் அப்படின்னு காட்டி கொடுக்கிறார். இதுல ஒரு அனுபவம் என்ன அப்படின்னா, எது பத்மநாபனாக இருக்க முடியுமோ அதுவே பரம்பொருளாக இருக்க முடியும்ன்றதுதான். எது பத்மநாபனா தன்னுடைய தொப்புளிலே இருந்து எல்லாவற்றையும் கூட சிருஷ்டித்து ஜெகத் காரணமாக நின்றதோ அதுவே எல்லாவற்றுக்கும் மேலான பரம்பொருள் அப்படின்றத இங்க ஆழ்வார் காட்டி கொடுக்கிறார். கூடுதலா நமக்கு ஒரு அனுபவம், அந்த பத்மநாபன்னுட்டு தன்னுடைய தொப்பூழிலிருந்து எல்லாவற்றையும் படைத்தவனும் விசும்போர்னு சொல்லக்கூடிய நித்தியமுக்தாளுக்கெல்லாம் சுவாமியான பரதத்துவமான ஸ்ரீவைகுண்டநாதனும் வேற யாரும் இல்ல, திருமலை மீது எழுந்தருளி இருப்பவனான ஸ்ரீனிவாசன் தான், வெங்கடேசன் தான் அப்படின்றதா நமக்கு ஆழ்வார் ஆச்சரியமா காட்டி கொடுக்கிறார். ஆழ்வார் சரணாகதி பண்ணதும் அவனிடத்திலே தானே, அகலகில்லன் இறையுமென்னு அலர்மேல் மங்கையுரை மார்பான்னுட்டு எங்க சரணாகதி பண்ணினேர் ஆழ்வார், அங்க பண்ணினேர். அடுத்த பாட்டுல அடிக்கேள் அமர்ந்து புகுந்துன்னுட்டு நான் பண்ண சரணாகத்தினாலே உன் திருவடியை அடைந்து விட்டேன்னுட்டு தனக்கு மோட்சம் சரணாகத்திக்கு பலனாக வந்து விட்டதுன்றதையும் ஆழ்வார் அங்கே தெரிவித்தார். ஆக இந்த ஸ்ரீனிவாசன் தான், இங்க வெங்கடேசன் தான் நம்மாழ்வார் காட்டி கொடுக்கிறபடி பத்மநாபனாக ஜகத்காரணம் லோகத்தை படைத்தவன், அவனே நித்தியசூரிகளுக்கெல்லாம் நாயகனான ஸ்ரீவைகுண்டபதி, அவனே பரம்பொருள் அப்படின்றது இங்க அனுபவம். இப்ப பத்மநாப அப்படின்ற நாமம் இங்க ஏன் திடீர்னு வந்தது அப்படின்னு புராண நோக்கிலே பார்த்தால், எம்பெருமான் தசரதனுக்கு வரம் கொடுத்தார் அப்படின்னு ராமாய ஸ்ரீ வெங்கடேஷாய நமகா அப்படின்ற நாமாவளியிலே அனுபவித்தோம். தசரதன் சுவாமி புஷ்கரணியிலே தீர்த்தமாடி எம்பெருமானை நோக்கி தபஸ் பண்ணி எம்பெருமான் எழுந்தருளின போது எனக்கு புத்திர சந்தானம் வேணும்னு பிரார்த்திச்சுண்டான், அப்போ பெருமாள் நானே உனக்கு குழந்தையா பிறப்பேன்னுட்டு ராமாவதாரம் பண்ணினான் அப்படின்னு அனுபவித்தோம். அப்படி தசரதன் ஸ்தோத்திரம் பண்ணி முடித்ததன் பிறகு ஒரு ஒருத்தரா எம்பெருமான ஸ்தோத்திரம் பண்றான்னு பார்த்தோமோ இல்லையோ, அந்த வரிசையில தசரதன் பண்ணி முடிச்சா விட்டு பிரம்மா ஸ்தோத்திரம் பண்ணினானா எம்பெருமானை. இங்க பிரம்மாவினுடைய பெயரை குறிப்பிடுவதற்கு என்ன காரணம் அப்படின்னா, எம்பெருமானுடைய நாபி பத்மம்னு சொல்லக்கூடிய அந்த நாபி கமலத்திலே இருப்பவன் பிரம்மா, அவனை கொண்டுதான் லோகத்தை சிருஷ்டி பண்றான். இப்போ அவன் தான் தன்னை படைத்தான், தன் மூலமா சிருஷ்டி பண்றான் அப்படின்னுட்டு பிரம்மாவினுடைய வாக்காளே தெரிவிக்க ஓணுமோ இல்லையோ. ஏற்கனவே கைத்தி பிரம்மனோ நாம ஈசோகம் சர்வதேகினாம்னுட்டு என்னையும் ருத்ரனையும் படைத்து எங்களுக்கெல்லாம் கூட ஈஸ்வரனாக இருப்பவர் தேவரீர் தான், அதனால கான்னு சொல்லக்கூடிய எனக்கும் ஈசகான்னு சொல்லக்கூடிய
ருத்ரனுக்கும் கூட நீரே சுவாமி, அதனாலே உமக்கு கேசவன் அப்படின்னுட்டு பிரம்மாவினுடைய வாக்கியம், எங்க ரெண்டு பேருக்கும் சேர்த்து நீர் தான் சுவாமி, நீர் தான் பரதத்துவம், நீர் தான் பரம்பொருள், நாங்கள்லாம் உனக்கு அடிமை, உன்னாலே படைக்கப்பட்டவர்கள், உன்னுடைய பிச்சையினாலே வாழ்ந்துட்டு இருக்கிறவா அப்படின்னுட்டு கேசவ நாமத்தினுடைய வியாக்கரணமா பிரம்மா சொன்னான் எம்பெருமான் இடத்திலே. அதே பிரம்மா இந்த ஸ்ரீனிவாசன ஸ்தோத்திரம் பண்றச்ச பத்மநாபகா அப்படின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துறான். சுவாமி உன்னுடைய தொப்புள்ளிலே இருந்து தாமரை தோன்றியது, அதுல இருந்து நான் வந்த என் மூலமா லோகத்தனி படிச்சுட்டு இருக்க, எத்தனை கருணை உனக்கு அப்படின்னுட்டு எம்பெருமானுடைய கருணையை தயையை கொண்டாடுறான் பிரம்மா. ஆகையினாலே அந்த பிரம்மாவினால் ஸ்தோத்திரம் பண்ணப்பட்டவனானபடியினாலே அவன் சம்பந்தப்பட்ட பெயரான, அவன் தோன்றுவதற்கு காரணமாக இருந்ததான தொப்புள் தாமரையை சொல்லக்கூடிய பெயரான பத்மநாபகா என்னும் திருநாமம் ஸ்ரீ வெங்கடேசனுக்கு இங்கே வந்திருக்கிறது அப்படின்றதுதான் அனுபவம். திருவாசிரியத்தில நம்மாழ்வார் காட்டி கொடுக்கிறார் பாருங்கோ, சிவனயன் இந்திரன் இவர் முதலனைத்தோர் தெய்வ குடாங்கள் கை தொழக்கிடந்த தாமரை உந்தி தனி பெருநாயகா மூவுலகளந்த சேவடியோயே அப்படின்னு பிரார்த்திக்கிறார். சிவன் என்ன, பிரம்மாவென்ன, இந்திரன் என்ன, இப்படி எல்லா தேவதைகளும் கூட அஞ்சலி பண்ணும்படி சயனித்துக் கொண்டிருக்கிறானாம். யாரு? தாமரை உந்தி தனிப்பெருநாயகன், தன்னுடைய தொப்புலே இருந்து வரக்கூடிய தாமரையின் மூலமாக லோகத்தை சிருஷ்டித்த ஒத்தாரும் மிக்காரும் இல்லாதவனான, தனக்கு சமானமானவாளும் அதிகமானவாளும் இல்லாத பெருமையை உடையவனான, சர்வருக்கும் சுவாமியான, சர்வஜகத் சுவாமியான எம்பெருமான் அப்படின்னு கொண்டாடுறார். அந்த எம்பெருமான் ஸ்ரீனிவாசன் அப்படின்னுட்டு பிரம்மாவே காட்டி கொடுக்கிறான். பிரம்மா சொல்றது இருக்கட்டும், பிரபன்ன ஜன சந்தான கூட்டஸ்தரான நம்மாழ்வாரே பற்பனாபன் வேங்கடநல் வெற்பன் விசும்போர் பிரான் அப்படின்னுட்டு காட்டி கொடுத்தார். பிரம்மசூத்திரத்திலே சொல்கிற போது ஜன்மாத்யஸ்ய யதஹ அப்படின்னு ஒரு சூத்திரம், இந்த பிரபஞ்சம் அனைத்துக்கும் கூட பிரம்மமே உற்பத்தி ஸ்தானம், அதாவது பிரம்மத்திலிருந்து தான் இந்த பிரபஞ்சம் தோன்றுறது அப்படின்னு அந்த சூத்திரத்துக்கு அர்த்தம். அந்த பிரபஞ்சத்துக்கெல்லாம் உற்பத்தி ஸ்தானமாக திகழக்கூடிய பிரம்மம் இருக்கிறதே, அது வேறு யாரும் அல்ல, இந்த அலர்மேல் மங்கை நாயக்கனான ஸ்ரீனிவாசன் ஸ்ரீ வெங்கடேசன் தான் அப்படின்றது அனுபவம். பத்மநாபாய ஸ்ரீ வெங்கடேசாய நமஹா. அடுத்தபடியாக 14வது நாமாவலி, சதா வாயுஸ்துதாய ஸ்ரீ வெங்கடேசாய நமஹா. இந்த நாமாவளியாலே எம்பெருமானுக்கு சொல்லப்பட்ட திருநாமம் சதா வாயு ஸ்துதஹா என்பது. சதா அப்படின்னா எப்போதும் எந்நேரமும், வாயு ஸ்துதாய வாயு தேவனாலே ஸ்தோத்திரம் பண்ணப்படுபவனான ஸ்ரீ வெங்கடேசனுக்கு நமஹா. இதுல இருந்து என்ன தெரியறது, இந்த வாயுன்னு சொல்லக்கூடிய வாயு தேவன் திருவேங்கடமுடையானை எப்போதும் ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருக்கான் அப்படின்னு தெரியறது. இது என்ன கதை அப்படின்னு பார்ப்போம். இந்த வாயு எம்பெருமானை ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருக்கிறான் அப்படின்ற கதை வாமன புராணத்திலே இருக்கிறது. ஏற்கனவே சேஷாத்ரி நிலையாய அப்படின்ற நாமாவிலே அனுபவித்தோம், வாயுவினாலே தன்னுடைய பலத்தை கொண்டு அடித்து கொண்டு வரப்பட்டு இந்த திருப்பதியிலே ஸ்வர்ணமுகரி நதிக்கரையிலே கிடத்தப்பட்ட திருவனந்தாழ்வானும் மேருபுத்திர பர்வதமும் சேர்ந்துதான் திருமலையாக இருக்கிறார்கள். அந்த சேஷனே கிரி ரூபமா மலை வடிவாக இருக்கிறபடினாலே அதற்கு சேஷாத்ரின்னு பார்த்தோம். அப்படி எம்பெருமான் எழுந்துருள்வதற்கு ஆதிசேஷனை மலை போல அங்க கொண்டாந்து சேர்த்துட்ட பிறகு இந்த வாயுவுக்கு மனசிலே ஒரு வியசனம், ஒரு கவலை. என்ன கவலை அப்படின்னா, ரெண்டு பேர்ல யார் பராக்கிரமசாலி, ஆதிசேஷனா வாயுவா அப்படின்ற போட்டி நடந்தது, ரொம்ப நாள் இந்த போட்டி நடந்தது, ஆனா கடைசியில யாரோ ஜெயிச்ச மாதிரி தெரியறதே அப்படின்னா யார் ஜெயித்தது, வாயுதான் ஜெயிச்ச மாதிரி தெரியறது. அதுக்கு காரணம் ரிஷிகளினுடைய பிரார்த்தனையை சரணாகதியை ஏற்று திருவனந்தாழ்வானாகிற ஆதிசேஷன் விட்டு கொடுத்தது. அதற்கு காரணம் எம்பெருமானுடைய சங்கல்பம், அந்த மலையானது திருப்பதிக்கு வரணும், அதன் மேல தான் எழுந்தருள் இருக்கணும்னு எம்பெருமானுடைய சங்கல்பம். ஆனா ஒரு பக்கம் ஆதிசேஷன் விட்டு கொடுத்ததுனால ஜெயித்தோம், ஒரு பக்கம் எம்பெருமானுடைய சங்கல்பத்தால ஜெயித்தோம், நம்மளுடைய முயற்சி ஈடேறவில்லையே, நமக்கு பலம் போறலையே அப்படின்னு மனசுல ஒரு துக்கம் அவனுக்கு. அதனால
பெருசா ஏதோ மலையை கொண்டாந்து திருப்பதியில வச்சுட்டதா நாம சாதிச்சுட்டதா நாம நினைக்கிறோம், அதுக்கெல்லாம் நாம காரணம் இல்லை. ஆதிசேஷன் மாத்திரம் ஒட்டு கொடுக்கல என்ன, திருவேங்கடமுடையான் மாத்திரம் சங்கல்பிக்கல என்ன, என்னால எப்படி ஜெயிச்சிருக்க முடியும்? அதனால யார் பலசாலி, நான் தான் எல்லாம் அப்படின்ற அகங்காரத்தை எல்லாம் விட்டுட்டு எல்லாவற்றுக்கும் சுவாமியானந்த எம்பெருமானை ஸ்ரீனிவாசனை நாம சேவிக்கணும், அவனை அனுபவிக்கணும் அப்படின்ற நல்ல புத்தி நல்ல எண்ணம் தோன்றியது அவனுக்கு. அவன் என்ன புரிஞ்சுட்டான், சரியா புரிஞ்சுட்டான். நாம எல்லாம் கூட புரிந்து கொள்ள வேண்டியது, யார் என்ன முயற்சி பண்ணினாலும் அது நடக்காது. எம்பெருமானுடைய சங்கல்பம் இல்லை என்றால், நாம் எப்பேற்பட்ட தேவனாக இருந்தும் நமக்கு சக்தி இருந்தும் பகவானுடைய சங்கல்பம் மாத்திரம் வேறு விதமாக இருந்ததானால் நம்மால ஒன்றும் பண்ண முடியாது. கடைசியில ஈஸ்வர சங்கல்பத்தின்படிதான் நடக்கும் அப்படின்ற பெரிய உண்மையை தெரிந்து கொண்டான். அப்போ எல்லாரையும் கட்டுப்படுத்துவதாக, எல்லோரையும் இயக்குவதாக, எதை வேணாலும் எப்படி வேணாலும் மாத்தி அமைப்பதாக ஒரு வசந்த சக்தி உண்டு. அதுன்னா அது பரம்பொருள், அது எம்பெருமான், அந்த ஸ்ரீமன் நாராயணன். அவன் பொருட்டுதான் இதெல்லாம் நடக்கிறது. அதனால அவனை ஸ்தோயவிக்கிறது, அவனை அனுபவிக்கிறது தான் வசந்த புருஷார்த்தம். அதை தவிர நான் பெரியவன் நீ பெரியவன்ற அகங்காரம் எல்லாம் வாண்டான்னு நல்ல புத்தி வந்துடுத்து. அதனாலே இந்த திருமலைக்கு வந்து புண்ணிய தீர்த்தங்களிலே தீர்த்தம் ஆடிக்கொண்டு திருவேங்கடமுடையானை நேரே பிரத்யட்சமா சேவிக்கணும், தன் கண்களாலே தரிசனம் பண்ண வேணும்னுட்டு வாயுதேவன் தபஸ் பண்றான். எப்படி பண்றான் தபஸ் அப்படின்னா, 1000 வருஷ காலம் ரொம்ப உக்கிரமான தபஸ் பண்றான். அன்ன ஆகாரம் இல்லாமல் இருக்கிற இடத்தை விட்டு கூட அசையாமல், காத்து கூட அசையாமல் இருக்கிறது எம்பெருமான சேவிக்கணும்னா நம்மால முடியல. சுவாமி எத்தனை நாழி எத்தனை நாழி எத்தனை நாழி, எப்ப பெருமாள் சேவிக்க முடியும், எப்ப திறந்து விடுவா, எப்ப திறந்து விடுவா, இத்தனை நாழியாருது எத்தனை நாழியாருது, ஒரு க்ஷணம் கூட அசையாமல் இருக்க முடியாதவனான வாயு கூட அசையாமல் நிற்கிறான் அந்த எம்பெருமானை சேவிப்பதற்காக. அப்படி 1000 வருஷ காலம் ஆடாமல் அசையாமல் சாப்பிடாம தூங்காம தபஸ் பண்ணினான். அவனுடைய தபஸுக்கு மகிழ்ந்து 1000 வருஷம் பூர்த்தியானவுடன் எம்பெருமான் கருட வாகனத்திலே பிராட்டிமார்களோடு கூட ஸ்ரீதேவி பூதேவி சமேதனாக கருட வாகனனாக கருட வாகனத்தின் மேலே வானவீதியிலே ஆகாசத்திலே சேவை சாதித்தான். அப்போ இந்த வாயுவுக்கு அதி ஆச்சரியமான சந்தோஷம், ஒரு மலையை கூட நம்மளால நகர்த்திண்டு வர முடியல, யாரோ விட்டு கொடுத்தாதான் நடக்கிறதுன்னு ரொம்ப வருத்தப்பட்டமே. ஆனா நம்முடைய முயற்சியினாலே இன்னைக்கு எம்பெருமானே கருட வாகனனா பிராட்டிமாரோடைய கூட ஸ்ரீவைகுண்டத்திலேருந்து எழுந்தருளி வந்து நமக்காக இறங்கி வந்து சேவை சாதிக்கிறானே அப்படின்னு விட்டு அத்தனை சந்தோஷம் அவனுக்கு. கடைசியில் அதுவும் எம்பெருமானுடைய திருவுள்ளம் தான், அவனுடைய அனுகிரகம் இருந்ததுனாலே தான் அவன் அந்த வரத்தை அந்த தபஸை ஏற்றுக்கொண்டு வந்ததுனாலே தான் அதுவும் நடந்தது. அதுக்கும் எம்பெருமான் தான் காரணன்றதையும் புரிஞ்சுண்டான். அதனால எம்பெருமானை, சுவாமி எனக்கு இந்த சேவை ரொம்ப நேரத்தை கிடைக்கணும்னு பிரார்த்திச்சுண்டான். எம்பெருமான் அவனுக்கு முன்னால கருட வாகனனா அவன் முன்னாலேயே வந்து பிராட்டிமாரோட நின்றுட்டார். அதை பார்த்து அத்தனை சந்தோஷத்தோட வாயுவானவன் ஒரு 64 ஸ்லோகங்கள் பண்ணினான். எம்பெருமான் விஷயமா, ஸ்ரீனிவாசன் விஷயமா 64 ஸ்லோகங்கள் பண்ணினான். அதுக்கு ஸ்ரீனிவாச ஸ்துதின்னு பெயர். இந்த வாயுவினாலே பண்ணப்பட்டபடியினாலே வாயு ஸ்துதின்னு பெயர் அதுக்கு. பொதுவா வாயு ஸ்துதின்னா வாயுவின் பெயர்ல வாயுவை கொண்டாடக்கூடிய ஸ்துதி அப்படின்னு நினைச்சுப்பா. ஆனா இந்த திருவேங்கட மலை சம்பந்தப்பட்ட புராணங்களினுடைய தொகுப்பு வெங்கடாச்சல மகாத்மியம்னு சொல்றோமே, இது மொத்தம் 11000 ஸ்லோகங்கள். அந்த 11000 ஸ்லோகங்களிலே பல ரிஷிகள், பல தேவர்கள், பல தெய்வங்கள் ஸ்ரீனிவாசனை ஸ்தோத்திரம் பண்ணதா வர்றது, அந்த ஸ்தோத்திரங்களும் இடம்பெற்றிருக்கின்றன. எல்லா ஸ்தோத்திரமும் ஸ்ரீனிவாசன் விஷயமான ஸ்தோத்திரம் தான், வெங்கடேசன் விஷயமான ஸ்தோத்திரம் தான். அதை எப்படி வேறுபடுத்தி காட்டுவது, எப்படி டிஃபரன்சியேட் பண்றது அப்படின்னா, யார் அந்த ஸ்தோத்திரத்தை ஸ்ரீனிவாசன் மேல பாடினாலோ அவ பேரை கொண்டு அந்த ஸ்தோத்திரம் விளங்குவது. உதாரணமா குமாரதாரிகா தீர்த்தம் அப்படின்றது ஸ்ரீனிவாசனுடைய தீர்த்தம் தான். ஆனால் குமாரன்னு சொல்லக்கூடிய சுப்பிரமணியன் அங்கே சாப விமோசனம் பெற்று அனுகிரகம் பெற்றபடியினாலே அவன் பெயரை கொண்டு தீர்த்தம் அமைகிறது போல, ஸ்தோத்திரம் பண்ணப்பட்டவன் வெங்கடேசனாக இருந்தாலும் யார் ஸ்தோத்திரத்தை பண்ணினாலோ அவ பெயரால் அந்த ஸ்தோத்திரம் இருக்கிறது. வாயு ஸ்துத்தின்னா வாயு விஷயமான ஸ்துத்தின்னு அர்த்தம் கிடையாது. அப்படி அந்த 64 ஸ்லோகங்கள் கொண்டது வாயு ஸ்துதி. அந்த ஸ்லோகத்திலே, அந்த ஸ்தோத்திரத்திலே வாயு பகவத்கீதையிலே எம்பெருமான் கண்ணனாலே விபூதி அத்தியாயம்னு சொல்லக்கூடிய அத்தியாயம், அதிலே சொல்லப்பட்டதான வேதாந்த விஷயங்கள் என்னென்னலாம் உண்டோ கிட்டத்தட்ட அதே வேதாந்த விஷயங்கள் இடம்பெற்றிருப்பதா இந்த ஸ்தோத்திரத்தை வாயு பண்ணினான்.
பகவத்கீதையில விபூதி அத்தியாயம் விஸ்வரூபாத்தியாயம்னு சொல்லக்கூடிய ரெண்டு அத்தியாயங்கள், அதுல இருக்கக்கூடிய வசந்த வேதாந்த விஷயங்களை எல்லாம் தொகுத்து சொல்கிறது போல வசந்த உபனிஷத் அர்த்தமான விஷயங்கள், வேத வேதாந்தங்களினுடைய சாரம் தாத்பரியம் இதெல்லாம் சொல்கிறபடி அமைந்த ஸ்லோகமாக அந்த 64 ஸ்லோகங்களை வாயு பண்ணினான். அதனால பெருமாளுக்கு ரொம்ப சந்தோஷம். ஒரு சாதாரண தேவனா இருந்துட்டு இத்தனை ஆச்சரியமா வேதத்தை கொண்டு நம்மளை ஸ்துதித்தானே இவன், நம்முடைய பெருமையை உள்ளது உள்ளபடி வெளியிட்டானே, அதுவும் 64 ஸ்லோகங்களால் அப்படின்னு விட்டு பெருமாளுக்கு அத்தனை சந்தோஷம். அந்த சந்தோஷத்துல பெருமாள் அவனிடத்துல கேட்கிறார், எதற்காக தபஸ் பண்ண, உனக்கு என்ன வேண்டும்? இவன் சொல்றான், சுவாமி உங்க நேரம் சேவிக்கணும்னு விட்டு பண்ண சேவிச்சுட்டேன், அது போறும், இல்ல வேற ஏதாவது வேணும்னா கேளு அப்படின்னு பெருமாள் சொல்றச்ச, சுவாமி அடியன் பண்ண இந்த ஸ்தோத்திரம் புகழ்ச்சிக்காக மிகைப்படித்து பண்ணப்பட்டது அல்ல. அப்படின்னா என்ன? தகுதி இல்லாத ஒருத்தரை ஆஹா ஓஹோ என்று புகழ்ந்தது அல்ல. உங்களிடத்திலே என்ன பெருமை என்ன மகிமை இருக்கிறதோ அதை உள்ளது உள்ளபடி சொல்லி இருக்கிறேன், இதுல ஒண்ணு கூட அதிசயோக்தி கிடையாது, அதாவது ஒண்ணு கூட அதிகப்படியான புகழ்ச்சி கிடையாது. அதனால இந்த ஸ்தோத்திரத்தை எல்லா பக்தர்களும் சொல்லும்படியா அனுகிரகம் பண்ணணும்னு பிரார்த்திச்சுட்டான். அப்ப பெருமாள் அவனுக்கு வரம் கொடுத்தார், வாயுவான உன்னாலே பண்ணப்பட்ட இந்த வாயு ஸ்துதியை, என் விஷயமான இந்த 64 ஸ்லோகங்களை எவன் படிக்கிறானோ அவனுக்கு என் மீது ஸ்திரமான பக்தியும் நல்ல புத்தியும் ஏற்பட்டு கடைசியிலே அவனுக்கு முக்தின்னு சொல்லக்கூடிய மோட்சமும் கிடைக்கும், வாழும் போது தேவையான எல்லா பலன்களும் கூட அவனுக்கு கிடைக்கும், ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும்னு பெருமாள் அனுகிரகம் பண்ணார். அப்படி எம்பெருமானுடைய மகாபக்தனான வாயு பகவானாலே உயர்ந்த வேதார்த்த விஷயங்கள் வேதாந்தார்த்த விஷயங்களை எல்லாம் கூட வைத்து பொதித்து சொல்லப்பட்ட ஸ்தோத்திரம் இந்த வாயு ஸ்தோத்தின்னு சொல்லக்கூடிய ஸ்தோத்திரம். இது பகவத்கீதையினுடைய முக்கியமான அத்தியாயங்களான விஸ்வரூபாத்தியாயம் விபூதி அத்தியாயத்தை அப்படியே பிரதிபலிக்கிறபடியினாலே இதற்கு வாயு கீதை அப்படின்னு ஒரு புகழ்ச்சி உண்டு. வாயு ஸ்துத்தினாலும் வாயு கீதையினாலும் ஒண்ணு, பகவானுடைய திருவாக்கிலிருந்து வந்ததுதான் பகவத்கீதைன்னு சொல்றோம். அந்த கீதைன்னு சொல்லக்கூடிய விசேஷனம் இந்த வாயுவினுடைய ஸ்தோத்திரத்திற்கும் உண்டு என்றால் அந்த பகவத்கீதையாகிற உபனிஷத்தினுடைய தாத்பரியத்தை இது அப்படியே கொண்டிருக்கிறதுன்றதுனால அந்த பெருமை இதற்கு ஏற்பட்டது. ஆக அந்த வாயு ஸ்துதி அல்லது வாயு கீதையை எவன் ஒருத்தன் படிக்கிறானோ அவனுக்கு நல்ல ஞானம் புத்தி முக்தி எல்லாம் ஏற்பட்டு மோட்சம் ஏற்படும்ன்றதா பெருமாள் வரம் கொடுத்திருக்கார். அப்பேற்பட்ட வாயுவாலே திருவேங்கடமலையிலே நித்தியவாசம் பண்ணிக்கொண்டு இந்த ஸ்தோத்திரத்தை கொண்டு தினந்தோறும் ஸ்துதிக்கப்படுபவனான ஸ்ரீ வெங்கடேசனுக்கு நமக. வாயு தாம் பண்ணின இந்த ஸ்தோத்திரத்தை கொண்டு எப்போதும் எம்பெருமானை ஸ்தோத்திரம் பண்ணிண்டே இருக்கணும், திரும்ப 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 அந்த ஸ்தோத்திரத்தை சொல்லி எம்பெருமான சந்தோஷப்படுத்தின்றே இருக்கணும். சதா வாயு ஸ்துதாய, எப்போதும் வாயு ஸ்தோத்திரம் பண்ணிண்டே இருக்கான். இது அனுபவ ரீதியா நாம ஒரு விதமா உணரலாம். வாயு ஸ்தோத்திரம் பண்றது நம்ம கண்ணுக்கு தெரிய போறதில்லை, காதுல விழ போறதில்லை, சாமானிய மனுஷர்களாக நாம இருக்கிற பட்சத்திலே. ஆனா ஒரு அனுபவத்தை யோசித்து பாருங்கள், மலைக்கு போறோமே எப்போவாவது மலையில காத்து இல்லாம இருக்கு அப்படின்னு சொன்னவா யாரானு உண்டா? எப்போதும் மலையில சிலு 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 சிலுன்னு நன்ன குளிர்ந்த காத்து வீசின் இருக்கும். இந்த சதா வாயு ஸ்துதாய ஸ்ரீ வெங்கடேசாய நமகான்ற நாமாவளியை அடியேன் ஒரு ஒரு போதும் படிக்கிற போதும் காதாலே கேட்கிற போதும் அடியேனுக்கு ஏற்படக்கூடிய அனுபவம் இது. இந்த வாயுவானவன் இந்த திருமலையிலே சதா இருந்து கொண்டு எம்பெருமானை சதா ஸ்தோத்திரம் பண்ணின்றிருக்கான்னு வரதே, அதை நம்ம எப்படி புரிந்து கொள்கிறோம், நமக்கு எப்படி அது புலப்படுறது அப்படின்னா, திருவேங்கட மலையே ஸ்ரீனிவாசனாக இருக்கிறபடினாலே அவனை வாயு தன்னுடைய காற்றாலே ஆராதனம் பண்ணுகிறான். அந்த காத்து எம்பெருமானாகிற மலை மேல வீச வீச அது அவனை ஸ்தோத்திரம் பண்றது போல இருக்கிறது. ஸ்தோத்திரம் பண்ணா எம்பெருமான் சந்தோஷப்படுறான், குளிர்ந்த காத்து நம்ம மேல பட்டா நாம சந்தோஷப்படுறோம். அந்த குளிர்ந்த காத்துன்னு சொல்லக்கூடிய தன்னுடைய ஸ்தோத்திரத்தாலே திருவேங்கடமுடையானை வாயு சந்தோஷப்படுத்துகிறான் அப்படின்னு அனுபவிக்கணும்னு தோணும். அது ஞானிகளுடைய கண்ணுக்கும் காதுக்கும் விஷயமாகவும் நமக்கு ஆகாது, ஏதோ பாக்குறதுக்கு மலை மேல காத்து வீசுறதுன்னு தெரியும். ஆனா அந்த வாயுவானவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்னா ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருக்கான் எம்பெருமானை. காத்துன்னு சொல்லக்கூடியது எப்படி வாயுவினுடைய ஸ்வரூபமோ அந்த மாதிரி இந்த மலை வந்து எம்பெருமானுடைய ஸ்வரூபம். அதனால மலை மேல காத்து வீசுறது அப்படின்னா மலையாகிற திருவேங்கடமுடையானை வாயு ஸ்தோத்திரம் பண்றான் அப்படின்னு அடியன் புரிஞ்சுப்பேன். இது அடியனுடைய அனுபவம்.
சதாவாயுஸ்துதாய ஸ்ரீவேங்கடேஷாய நமஹ. 15வது நாமாவளி. வ்யக்த வைகுண்ட லோகாய ஸ்ரீவேங்கடேஷாய நமஹ. வ்யக்த தியாகம் பண்ணப்பட்ட விடப்பட்ட அப்படின்னு அர்த்தம். வைகுண்ட லோகாய, அதாவது த்யக்த வைகுண்ட லோகாயன்னு சேர்த்து படிக்கிறச்ச, வைகுண்ட லோகத்தை தியாகம் பண்ணிவிட்டு வைகுண்ட லோகத்தை விட்டுட்டு அப்படின்னு அர்த்தம். ஸ்ரீ வெங்கடேஷாய நமஹ. மாயாவி பரமானந்தம் த்யக்த்வா வைகுண்டம் உத்தமம்னுட்டு புராணம் சொல்லித்தோ இல்லையோ, அந்த மாதிரி வைகுண்ட லோகத்தை தியாகம் பண்ணிவிட்டு வைகுண்ட லோகத்தை விட்டு விட்டு வந்த ஸ்ரீ வெங்கடேஷனுக்கு நமகான்றது இந்த நாமாவளியினுடைய அர்த்தம். அடுத்ததான 16வது நாமாவளி. கிரிகுஞ்ச விஹாரினே ஸ்ரீ வெங்கடேஷாய நமஹ. கிரிகுஞ்ச விஹாரினே, கிரி அப்படின்னா மலை, குஞ்ச அப்படின்னா செடி கொடிகளாலே சூழப்பட்ட மண்டபம் போன்ற அமைப்புன்னு அர்த்தம். சில இடங்கள்ல பார்த்தா செடி கொடிகள்லாம் அப்படி செழித்து வளர்ந்து அந்த செடிகளே அந்த கொடிகளே வரிசையா ஃபார்ம் ஆகி அதுவே ஒரு சுவர் போலவும் அதுலேயே கூரை போலவும் அமைக்கப்பட்டு ஒரு பந்தல் போலே காட்சியளிக்கும், அதற்கு குஞ்சம்னு பெயர். அப்படின்னா கொடிகளாலே சூழப்பட்ட மண்டபம் போன்ற ஒரு அமைப்பு, மரம் செடி கொடிகளாலே ஏற்படுத்தப்பட்ட நேச்சுரல் மண்டபம் போல ஒரு கிரீனரின்னு வச்சுக்கணும். விகாரினே அப்படின்னா அதிலே விகரிப்பவன், வசிப்பவன், உலா வருபவன் அர்த்தம். இந்த ரெண்டு நாமாவளியை சேர்த்துதான் அனுபவிக்க வேணும். ஏன் அப்படின்னா எல்லாரும் வைகுண்டத்துக்கு போகணும், வைகுண்டத்துல வசிக்கணும்னு தான் ஆசைப்படுவா. ஆனா இவன் வைகுண்டத்தை தியாகம் பண்ணிட்டு வைகுண்டத்தை விட்டுட்டு வந்தான் அப்படின்னு சொல்றதுல என்ன பெருமை அப்படின்னா, எதற்காக வைகுண்டத்தை தியாகம் பண்ணினா வைகுண்டத்தை விட்டுட்டான் அப்படின்னா, இந்த மலையிலே இருக்கக்கூடியதான இந்த குஞ்சங்களிலே விகாரம் பண்ண வேணும், வசிக்க வேணும் என்கிற ஆசையினாலே வைகுண்டத்தை தியாகம் பண்ணினான், விட்டுட்டு மலைக்கு வந்தான் அப்படின்றத அனுபவம். அதனாலே இந்த ரெண்டு நாமாவளியையும் சேர்த்து அனுபவித்தால்தான் இது புரியும். அது மட்டும் இல்லாமல் வெறும வைகுண்டத்தை விட்டுட்டான் அப்படின்னு சொன்னா ஏன் விட்டான் அப்படின்னு கேட்டா மலை மேல ஆசைன்னு சொல்லணும், அதை சொல்ல வந்ததுதான் இந்த நாமாவளி 16வது நாமாவளி. அதனாலே ரெண்டையும் சேர்த்து அனுபவம். இந்த 15வது நாமாவளியாலே எம்பெருமானுக்கு சொல்லப்பட்ட திருநாமம் என்பது த்யக்த வைகுண்ட லோகஹா என்பது, வைகுண்ட லோகத்தை தியாகம் பண்ணினவன் துறந்தவன் அர்த்தம். 16வது நாமாவளியாலே அவனுக்கு சொல்லப்பட்ட திருநாமம் கிரிகுஞ்ச விஹாரி அப்படின்றது. இப்போ ரெண்டுத்துக்குமா சேர்த்து அனுபவம். த்யக்த்வா வைகுண்டம் உத்தமம் அப்படின்னுட்டு வைகுண்டத்தை தியாகம் பண்ணிட்டு வந்துட்டான், சரி, எதற்காக வந்தான்? அந்த வைகுண்டத்தை விடவும் கூட இந்த திருமலையின் மீது எம்பெருமானுக்கு ஆசை அதிகம், வியாமோகம் அதிகம். அதனால வைகுண்டத்திலே வசித்தது சந்தோஷம், அதை காட்டிலும் இதிலே வசிப்பதற்கு எனக்கு திருவுள்ளம் என்று சொல்லும் விதமாக, பறைசாற்றும் விதமாக எம்பெருமான் இந்த திருமலைக்கு வந்து சேர்ந்தான். அப்படி வந்ததனுடைய பிரயோஜனம் எம்பெருமானுக்கு இந்த மலையிலே இருக்கக்கூடியதான குஞ்சங்களிலே விகாரம் பண்ண வேணும், வசிக்க வேணும், ஆனந்தமாக பிராட்டியுடன் உலா வர வேணும் என்கிற ஆசை. இந்த குஞ்சங்களுக்கு லதா மண்டபங்கள் அப்படின்னு ஒரு பெயர் உண்டு. மண்டபம் அப்படின்றது கல்லு பாறை முதலான ஏதோ ஒரு கடினமான பொருளை கொண்டு நம்மாலே சுவர் கூரை தூண்கள் இதெல்லாம் கொண்டு ஏற்படுத்தப்படக்கூடிய வசிப்பிடம். அப்படி எம்பெருமானுக்கு நிறைய மண்டபங்கள் உற்சவ காலங்களிலே, கங்கை கொண்டான் மண்டபம், வசந்தோற்சவ மண்டபம், கோடை உற்சவ மண்டபம், பார்வேட்டை மண்டபம்னு ஒவ்வொரு எம்பெருமானுக்கும் எத்தனையோ மண்டபங்கள் உண்டு. மலையிலே கூட பார்வேட்டை மண்டபம் இருக்கிறது, பவித்ரோத்சவ மண்டபம் இருக்கிறது, ரங்கநாயக மண்டபம் இருக்கிறது, கொல்ல மண்டபம் இருக்கிறது, எத்தனையோ மண்டபம் உண்டு. இந்த மண்டபங்களை எல்லாம் ஏற்படுத்துவது எதனாலே அப்படின்னா, விசேஷ நாள்ல எம்பெருமானும் பிராட்டியும் அங்க எழுந்தருள் இருந்து திருமஞ்சனம் என்ன, திருவாராதனம் என்ன, வேத பாராயணத்தை காதாலே கேட்பதென்ன, அருளிச்செயலை காதாலே கேட்பதென்ன, அன்னமாச்சாரிய சுவாமியினுடைய சங்கீர்த்தனங்களை எல்லாம் அப்படி கேட்டு ஆனந்திப்பதென்ன, தனக்கு மிகவும் உகந்த பிடித்த பக்ஷணங்களை எல்லாம் பிராட்டியோடு சேர்ந்து அனுபவித்து ருசித்து சாப்பிடுவதென்ன, இப்படி எம்பெருமான்
தனக்கு எதெல்லாம் பண்ணினா சந்தோஷமோ அந்த ஆனந்தங்களை எல்லாம் அனுபவிப்பதற்காக பக்தர்களாலே பாகவதோத்தமர்களாலே ஏற்படுத்தப்பட்ட இடங்கள் தான் மண்டபங்கள். இது மனுஷனால பண்ணப்பட்ட மண்டபங்கள், மேன்மேடு. இந்த மலையிலே இருக்கக்கூடியதான லதா மண்டபங்கள், அதாவது செடிகளும் கொடிகளும் மண்டபமாகவே மாறி இருக்கக்கூடியதான அமைப்பு என்பது திருவணன் தாழ்வான் முதலான நித்தியசூரிகளாலே எம்பெருமானுக்கும் பிராட்டிக்கும் உல்லாசத்தை தரக்கூடிய உலா வரக்கூடிய இடமான ஒரு நல்ல உபவனமாக உத்தியான வனமாக இது திகழ வேண்டும் அப்படின்னு அவாலால பண்ணப்பட்டது. நம்ம போல சாதாரண புருஷாலால இல்லாமல் நித்தியசூரிகளாலே பண்ணப்பட்டது, குறிப்பா கருடாழ்வான் அனந்தாழ்வான் இவாளால பண்ணப்பட்டது. அந்த லதா மண்டபங்களிலே பெருமாள் பிராட்டியோட சேர்ந்து வசிக்கிறானாம், உலா வருகிறானாம். லதா அப்படின்னா கொடின்னு அர்த்தம். இந்த ரெண்டு திருநாமங்களையும் சேர்த்து அனுபவிக்கிற போது ஸ்ரீவைகுண்டத்திலே இருப்பவனான பரம்பொருள் பரமபுருஷன் வைகுண்டத்தை விட்டு வந்துவிட்டான், அதற்கு காரணம் இந்த திருமலையிலே வசிக்க வேண்டும் என்கிற ஆசை. திருமலையிலே வசிக்க வேண்டும் என்கிற ஆசை எதனால வந்தது? இந்த மலையிலே இருக்கக்கூடிய ரொம்ப அழகான ஒசந்த இந்த செடி கொடிகளாலே சூழப்பட்ட வனங்கள் என்ன, லதா மண்டபங்கள் என்ன, இதனுடைய அழகு பெருமாள் அப்படி வசீகரிக்கிறது. அதை பார்த்த உடனே தானும் பிராட்டியும் அங்க எழுந்தருளி சந்தோஷப்படணும்னு பெருமாளுக்கு மனசுல ஆசை எழறது, அதனால வந்தான். இத வராக புராணம் காட்டுறது, மாயாவி பரமானந்தம் தியக்வா வைகுண்டம் உத்தமம் சுவாமி புஷ்கரிணி தீரே ரமயாசக மோதத்தே. எம்பெருமான் ஸ்ரீவைகுண்டத்தை தியாகம் பண்ணிவிட்டு சுவாமி புஷ்கரணி கரையிலே பிராட்டியோடு நித்தியவாசம் பண்ண வேணும், ஆனந்திக்க வேணும், உலா வர வேணும் என்கிற ஆசையினாலே வைகுண்டத்தில இருந்து திருமலைக்கு வந்துட்டான். எப்படி வந்தான், யார் வந்தான், எப்பேற்பட்டவன் வந்தான்? நாராயணஸ்ய தேவஸ்ய வைகுண்டபுரவாசினகா சூரிய வைகுண்ட நாகேபியா பிரியோயம் வெங்கடாச்சலகா. இந்த ஜகத்திலே இருக்கக்கூடிய அத்தனை வஸ்துக்களுக்கும் அந்தரியாமியாக இருப்பவனான நாராயணன், எல்லா தெய்வங்களுக்கும் தெய்வமான ஒரே தேவன், தேவாதி தேவன், தேவாதி ராஜன், அவனுக்கு மேல தெய்வம் இல்லை. அவன் வைகுண்டபுர வாசி, ஸ்ரீவைகுண்டத்திலே நியதவாசம் நித்தியவாசம் பண்ணுபவன். அவனுடைய நித்திய விபூதி அது, இது லீலா விபூதி, வருவதும் போவதுமாக இருப்பான், அங்கே நிரந்தரமாக இருப்பான் என்கிறபடினாலே அது நித்திய விபூதி. அவன் அந்த ஸ்ரீவைகுண்டத்திலே மட்டுமல்ல, சூரிய மண்டலத்தினுடைய நடுவிலும் சூரிய நாராயணனாக நித்தியவாசம் பண்ணுகிறான். ஸ்வர்கத்திலும் கூட உபேந்திர நாராயணனாக நித்தியவாசம் பண்ணுகிறான். அப்பேற்பட்டவனுக்கு அந்த வைகுண்டம் சூரிய மண்டலம் ஸ்வர்கம் இதெல்லாத்தையும் கூட எல்லாத்தையும் விட ஒரு படி மேல இந்த வெங்கடாச்சலம்னு சொல்லக்கூடிய திருமலையின் மீது பிரியம் பிரீத்தி ஏற்பட்டது. அந்த பிரீத்தியின் காரணமாக பிராட்டி அழிச்சு வந்துட்டான். கருட புராணம் சொல்றது, சுவர்ண முகரீதீரே கஷ்டிதஸ்தி மகீதரஹா வெங்கடாசல நாமாசௌ சர்வ பூபுருத் குலோத்தமஹா அதி பிரீதிர் மகாவிஷ்ணோஹோ தத்ர வெங்கட பூதரே ஸ்வேதத்வீபாச்ச வைகுண்டாத்து பானுமண்டல மத்தியதஹா. எம்பெருமான் வசந்த முக்தாத்மாக்கள் வசிக்கும் இடமான ஸ்வேதத்வீபத்திலே நித்தியவாசம் பண்ணுகிறான். அந்த ஸ்வேதத்வீபத்தை விட நித்திய முக்தர்களாலே எப்பொழுதும் சேவிக்கப்படும் ஸ்ரீவைகுண்டத்தை விட வானுமண்டலம்னு சொல்லக்கூடிய சூரிய மண்டலத்தை காட்டிலும் சுவர்ணமுகரி நதியினுடைய கரையிலே இருப்பதான வசந்த பர்வதமான வெங்கடாச்சலம் என்கிற பெயரை உடைய இந்த லோகத்திலே உள்ள எல்லா பர்வதங்களுக்கும் தலைவராக சுவாமியாக திகழக்கூடிய வசந்த இந்த பர்வதத்தின் மீது அதி பிரீத்திர் மகாவிஷ்ணோகம் அளவு கடந்த பிரீத்தி ஆசை, அதனால அந்த மலைக்கு வந்துட்டான் அப்படின்னு தெரிவிக்கிறார். அதனால பெருமாள் பல இடங்களிலே விரும்பி உகந்து நித்தியவாசம் பண்ணினாலும் எல்லாத்த விடையும் எம்பெருமானுக்கு எதில ஆசை அதிகம்னா இந்த திருமலையின் மீது ஆசை அப்படின்னுட்டு இந்த ரெண்டு புராணங்களும் வராக புராணம் என்ன கருட புராணம் என்ன நமக்கு காட்டி கொடுக்கிறது. அதி பிரீத்தியர் மகாவிஷ்ணோகோ தத்ர வெங்கட பூதரே, எல்லாத்த காட்டிலும் திருவேங்கடமலை தான் இந்த எம்பெருமானுக்கு மகாவிஷ்ணுவுக்கும் ரொம்ப பிரீத்தியானது அப்படின்னுட்டு திருமலை எம்பெருமானுக்கு இஷ்டம் என்பதை புராணம் கொண்டாடுறது. ஏற்கனவே பார்த்திருக்கோம், பெருமாள் வைகுண்டத்திலேருந்து வந்துட்டார் அப்படின்னா வைகுண்டத்துல இல்லேன்னு அர்த்தம் இல்லை, தன்னுடைய மூர்த்தியை அங்க வைத்துட்டு தான் இங்க வரார். ஆனா பெருமாளுக்கு இதுதான் உகப்புன்னா என்ன அர்த்தம்னா முழு நேரம் எம்பெருமான் பிராட்டியோட இங்க ஆனந்தித்துக் கொண்டிருக்கிறான் அப்படின்னு அர்த்தம். அதற்கு காரணமான செடி கொடிகளாலே சூழப்பட்ட மண்டபம் போன்ற அமைப்புகளை உடைய இந்த மலை, அதனுடைய அழகு,
ஆகையினாலே இந்த ரெண்டு திருநாமங்களாலே இந்த திருமலை அதன் மீது எம்பெருமானுக்கு இருக்கக்கூடிய ஆசை, அதற்கு காரணமான இயற்கை அழகு, அதனால எம்பெருமான் வைகுண்டத்தை தியாகம் பண்ணிவிட்டு வந்தது, இதெல்லாம் சொல்லப்பட்டது. தியக்த வைகுண்டலோகாய ஸ்ரீ வெங்கடேஷாய நமஹ, கிரிகுஞ்ச விஹாரினே ஸ்ரீ வெங்கடேஷாய நமஹ. அடுத்தது 17வது நாமாவளி, ஹரிச்சந்தன கோத்ரேந்திர சுவாமினே ஸ்ரீ வெங்கடேஷாய நமஹ. ஹரிச்சந்தன கோத்ர இந்திர சுவாமினே ஸ்ரீ வெங்கடேஷாய நமஹ. இந்த நாமாவளியாலே மலையப்பனுக்கு சொல்லப்பட்ட திருநாமம் ஹரிச்சந்தன கோத்ரேந்திர சுவாமி என்பது. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஹரிச்சந்தனம் அப்படின்றது ஒரு வகை சந்தன மரம். நமக்கு இந்த பூலோகத்தை பொறுத்த மட்டில் ஹரிச்சந்தனம் அப்படின்றது, ஹரிச்சந்தன விருட்சம் அப்படின்றது ஒரு வகையான சந்தன மரம். திருமலையிலே ரொம்ப ஃபேமஸா ரொம்ப நிறைய விளையிறதுன்னு சொல்லக்கூடிய வசந்த மரமான அந்த ரெட் சாண்டல் அப்படின்னு சொல்ற மூலியம், அந்த மரத்துக்கு தான் ஹரிச்சந்தனம்னு பெயர். அந்த ஹரிச்சந்தன மரமானது பாபநாசத்துக்கு போற வழியில தொடங்கி தும்புரு தீர்த்தம் வரைக்கும் ரெண்டு பக்கமும் ரொம்ப அடர்த்தியா செழித்து வளர்ந்திருக்கும். அதை தவிர இந்த மலையில வேற மரமே இல்லையா அப்படின்னு ஆச்சரியப்படும்படியா அத்தனை மரங்கள் செழித்து வளர்ந்திருக்கும் அந்த ஹரிச்சந்தன விருட்சங்கள். அதனால இங்க என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா, ஹரிச்சந்தன மரங்களால் நிறைந்த பர்வத சிரேஷ்டமான, அதாவது எல்லா மலைகளுக்கும் சுவாமியான, எல்லா மலைகளிலும் உசந்த சிரேஷ்டமான மலையான இந்த திருவேங்கட மலைக்கு அரசனான ஸ்ரீவேங்கடேசனுக்கு நமஹா அப்படின்னு அர்த்தம் நாமாவளிக்கு. ரெண்டு விஷயம் இதுல, ஒன்னு இந்த திருவேங்கட மலை தான் சர்வ பூபுருத் குலோத்தமஹா. பூபுருத்னா மலை, பூபுருத் குலம் அப்படின்னா மனுஷ குலம், மிருக ஜாதி, பறவை இனம்னு சொல்றாப்பல மலைகளினுடைய குலம். அப்படின்னா லோகத்துல இருக்கக்கூடிய அத்தனை மலைகளையும் ஒரு குலம், ஒரு ஜாதி, ஒரு சமுதாயம்னு வைத்துக் கொள்ள வேணும். சர்வ பூபுருத்னா எல்லா மலைகள், சர்வ பூபுருத் குலம்னா எல்லா மலைகளினுடைய குலம், எல்லா மலைகளும் சேர்ந்ததாகிற மலைக்குளம். அதற்கு சுவாமி உத்தமன் யார் அப்படின்னா, மலைகளுக்கெல்லாம் தெய்வமான திருவேங்கட மலை. ஏன்னா பரம்பொருளே மலையாக உரைகிறது. அந்த பர்வத சிரேஷ்டமான வேங்கடமலை இது அப்படின்னு ஒரு விஷயத்தை காட்டுறார். அந்த வேங்கடமலையின் மீது ஹரிச்சந்திர மரங்கள் நிறைய படர்ந்திருக்கின்றன, அது அந்த மலையினுடைய பெருமை அப்படின்னு இரண்டாவது விஷயத்தையும் காட்டி கொடுக்கிறார். திருவேங்கடமுடையான் மூலவர் இருக்கிறாரே, அவருக்கோ இல்ல உற்சவர் மலையப்பனுக்கோ திருமஞ்சன காலத்திலே பயன்படுத்தக்கூடிய சந்தனமானது கடையிலே வாங்கப்படுவதல்ல, எம்பெருமானாகிற மலையின் மீது எம்பெருமான் மடியிலே விளைகிறதான இந்த வசந்த ஹரிச்சந்தன விருட்சம்னு சொல்லக்கூடிய சந்தன மரத்தினுடைய மரத்துண்டுகளைத்தான் இழைச்சு பெருமாளுக்கு சந்தன காப்பு சமர்ப்பிக்கிறான். பொதுவா எல்லா திவதேசங்களையும் பெருமாளுக்கு சந்தன காப்பு சமர்ப்பிக்கிறா பாருங்க, அந்த சந்தன காப்பு எப்படி இருக்கும் அப்படின்னா, சொல்றதுக்கு சிரிப்பா இருந்தாலும் சந்தன கலர்ல இருக்கும், சாண்டல் கலர்னு சொல்றமோ இல்லையோ, எல்லா சந்தனமும் என்ன கலரோ அந்த சந்தன கலர்ல தான் இருக்கும். ஆனா திருமலையிலே பயன்படுத்தக்கூடிய சந்தனம் இருக்கு பாருங்க, அது எப்படி இருக்கும்னா, சந்தனமும் குங்குமமும் கலந்த கலர்ல இருக்கும். சில பேர் சொல்லுவா, வசந்த சந்தனத்தை இழைத்து அதிலே குங்குமப்பூவை சேர்த்து குழைக்கிறபடியினால அந்த நிறம் வருதுன்னு. அது உண்மைதான். பெருமாளுடைய திருமஞ்சனத்தின் போது அல்லது பெருமாளுக்கு சந்தன காப்பு உபச்சாரமாக சமர்ப்பிக்கிற போது பெருமாளுடைய திருமேனிக்கு ஒரு சுகந்தம், ஒரு வாசனை, ஒரு குளிர்ச்சி இருக்க வேண்டும் என்பதற்காக குங்குமப்பூவையும் சந்தனத்தையும் குழைத்து பெருமாளுக்கு பூசுவா இல்லேன்னு. ஆனால் சந்தனமானது பொதுவாகவே குங்குமப்பூ கலந்தது போலத்தான் இருக்கும். எப்படின்னா, இந்த ரெட் சாண்டல்னு சொல்லக்கூடிய ஹரிச்சந்தன மரத்தை இழைக்கிறபடியினாலே அதற்கு சிவப்பும் சந்தனமும் சேர்ந்த நிறம் வருகிறது. அப்படி எம்பெருமானுடைய திருமஞ்சனத்துக்கு திருவாராதனத்துக்கு தேவைன்றதுனாலேயே தேவஸ்தானம் இந்த ஹரிச்சந்திர மரங்களை மலையிலே நிறைய உற்பத்தி பண்ண வேணும் அப்படின்னுட்டு இதை கிராப்ஸா பயிராவே அங்கங்க நிறைய நட்டு வச்சுது, அதெல்லாம் நல்லா பலன் கொடுத்துருக்கு. இப்போ எம்பெருமானுக்கு தேவையான அத்தனை சந்தனமும் மலையில இருந்து எடுக்கிறோம் அப்படின்னு சொல்ல முடியாது, ஏன்னா அத்தனை சந்தனம் இல்லை.
ஆனா இன்னும் ஒரு 50 வருஷங்கள் கழித்து எம்பெருமானுக்கு தேவையான அத்தனை சந்தனமும் கூட இந்த மரங்களிலிருந்து எடுத்துக்கலாம்னு சொல்றபடிக்கா அந்த மரங்கள்லாம் பெருமாளினுடைய அனுகிரகத்தினாலே வளர்ந்துட்டு வருது. ஒரு காலத்துல அப்படிதான் இருந்தது, துஷ்டாளினுடைய கைங்கரியத்தினாலே அதெல்லாம் எப்படியோ ஒரு மாதிரி போயிடுத்து சொல்றதுக்கு இல்லை. ஆனா பெருமாள் திரும்ப சங்கல்பம் பண்ணி எல்லாத்தையும் ரட்சித்துண்டு பாதுகாத்துண்டு நல்லபடியா உற்பத்தி பண்ணிட்டு வரான். அந்த மரங்களில் இருக்கக்கூடிய சந்தனத்தை கொண்டே எம்பெருமானுக்கு எல்லா உபச்சாரங்களும் வருங்காலம் எல்லாம் கூட நடக்கும். அது எம்பெருமானுடைய சங்கல்பம், விசேஷ சங்கல்பம். அப்படி இந்த மலையெல்லாம் ஹரிச்சந்தன மரங்கள் தான் உண்டு, ஆயிரக்கணக்கான ஹரிச்சந்தன விருட்சங்கள் இந்த மலையிலே உண்டு. அப்படி இருக்கக்கூடிய அந்த காடு சந்தன மரங்களை உடைய காடுன்றபடினால சந்தன காடு. அந்த சந்தன காட்டிலே குளிர்ச்சிக்கும் பஞ்சமில்லை, வாசனைக்கும் பஞ்சமில்லை. இந்த தும்புரு தீர்த்தத்துக்கு போற சமயத்துல பங்குனி மாசம் பௌர்ணமின்றபடினால நல்ல வெயில் அப்படி கொளுத்தும், வாட்டும் போட்டு அப்படி நம்மளை உருக்கிடும் வெயில். அந்த சமயத்திலே மட்டும் மழை வந்ததுன்னு வச்சுக்கோங்க, மழையும் நல்ல பலத்த குளிர்ந்த காசும் காற்றும் வீசித்துன்னு வச்சுக்கோங்க, அப்போ அந்த சந்தன மரத்தினுடைய குளிர்ச்சியும் வாசனையும் நமக்கு அனுபவிக்கும்படியா இருக்கும். ஆனா அது மழை காலம் இல்ல, நல்ல வெயில் காலம்ன்றபடினால அந்த பிராப்தம் அமையவில்லை இது வரைக்கும். அப்பேற்பட்ட வசந்த சந்தன காடு, சந்தன மரங்களை கொண்ட மலை இது. குந்த மந்தார மாகந்த ஹரிச்சந்தன சந்தனைகி என்று பத்ம புராணம், இந்த மலையிலே எங்கு பார்த்தாலும் ஹரிச்சந்தன விருட்சங்களே நிறைந்திருக்கின்றன. அதிலிருந்து வரக்கூடிய வாசனையும் குளிர்ந்த காற்றும் எம்பெருமானுடைய திருமேனியை மகிழ்விக்கிறதுன்னு கொண்டாடுறது. சுவாமி, மலையில திருவேங்கடமுடையான் சன்னதியிலிருந்து தும்புரு தீர்த்தமானது 16 கிலோமீட்டர் தள்ளி இருக்கு. அங்க இருக்கக்கூடிய சந்தன மரங்கள் எப்படி இங்க இருக்கக்கூடிய திருவேங்கடமுடையானுக்கு வாசனையும் குளிர்ச்சியும் கொடுக்கும் அப்படின்னா அதை ரெண்டு விதமா புரிந்து கொள்ளலாம். ஒன்னும் மலையே திருவேங்கடமுடையான் அப்படின்றபடியினாலே மலை மீது வீசக்கூடிய காற்றும் குளிர்ச்சியும் எம்பெருமானை ஆனந்தப்படுத்துகிறது. நம்ம மேல ஒரு வாசனையோ நம்ம மேல ஒரு குளிர்ச்சியோ வந்தா நாம சந்தோஷப்படுறாப்பல, எம்பெருமானுடைய திரு உடம்பாக மலை இருக்கிறபடினாலே எம்பெருமானே மலையா இருக்கிறபடினாலே அந்த காத்தும் வாசனையும் எம்பெருமானுக்கு சந்தோஷத்தை கொடுக்கறது. இன்னொன்னு, நமக்கு தான் அது தூரம். வைகுண்டத்திலிருந்து திருமலைக்கு வந்தவனுக்கு இந்த 10 மைல் 16 மைல்லாம் ஒரு தூரம் இல்லை. சாட்சாத்தா அர்ச்சாவதாரத்திலே இருக்கக்கூடிய திருவேங்கடமுடையானுக்கு கூட அந்த குளிர்ச்சியும் அந்த வாசனையும் சதா ஸ்துதம் பண்ணி கொண்டிருக்கிற, ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டிருக்கிற வாயுவினாலே காற்றினாலே அடித்து கொண்டு வரப்பட்டு அந்த காத்தானவன் அந்த குளிர்ச்சியும் வாசனையும் அப்படியே கடத்திட்டு வந்து எம்பெருமானுக்கு சமர்ப்பித்து சந்தோஷப்படுத்துவான் அப்படின்னு அனுபவிக்கலாம். இது போக இந்த ஹரிச்சந்தனம்னு சொல்லக்கூடிய விருட்சம் மலம் இருக்கு பாருங்க, அது கற்பக மரம்னு சொல்லக்கூடிய கல்ப விருட்சம் இருக்கு. அதிலே 5 விதமான கல்ப விருட்சங்கள் உண்டுன்னு புராணம் கொண்டாடுறது. அதிலே 5வதான கல்ப விருட்சம் இந்த ஹரிச்சந்தனம் என்பது. இந்த கல்ப விருட்சம் எங்கே இருந்து தோன்றியது? தேவர்களும் அசுரர்களும் அமுதத்துக்காக போட்டி போட்டுக்கொண்டு திருப்பார் கடலை கடைந்த போது அதிலிருந்து நிறைய உத்தமமான வஸ்துக்கள் எல்லாம் தோன்றின. அதிலிருந்து வந்த ஒண்ணுதான் இந்த கல்ப விருட்சம்னு சொல்லக்கூடிய கற்பக மரம். அந்த கற்பக விருட்சம் 5 விதமாம். அந்த கற்பக விருட்சம் இப்போ எங்க இருக்கிறதுன்னா இந்திரனுடைய தேவலோகத்திலே இருக்கிறது. அதன் அடியிலே நின்று யார் எதை கேட்டாலும் கொடுக்கும், அதுதான் அந்த கற்பக மரத்துடைய சிறப்பு. கற்பக மரம்னா விசேஷமா காய் இருக்கும், பழம் இருக்கும், பார்க்கறதுக்கு ஆச்சரியமா இருக்கும்ன்றது இல்லை. அதன் அடியிலே யார் நின்று எதை கேட்டாலும் கொடுக்கக்கூடிய வல்லமை சக்தி அதற்கு உண்டு. அந்த 5 விதமான கற்பக விருட்சங்கள் எதுன்னு பார்த்தால், மந்தனம், பாரிஜாத்தம், சந்தனம், கல்ப விருட்சம் அப்படின்ற பெயர்லயே ஒரு கல்ப விருட்சம், கடைசியா ஹரிச்சந்தனம்னு சொல்லக்கூடிய இந்த ஹரிச்சந்தன மரம். இந்த 5 கல்பவருஷங்களுக்குமே தன் அடியிலே இருந்து எதை கேட்டாலும் கொடுக்கக்கூடிய சிறப்பு உண்டு, சக்தி உண்டுன்னு புராணம் கொண்டாடுறது. இதை எப்படி புரிந்து கொள்ள வேணும், இதை எதற்காக சொன்னது அப்படின்னா, ஹரிச்சந்தனம் அப்படின்னா சிவப்பு சந்தனம் மட்டும் இல்ல, திருப்பார்கடல்ல இருந்து தோன்றிய அந்த ஹரிச்சந்தனமானது எப்படி கல்ப விருட்சமோ, அதன் அடியிலே இருந்து யார் எதை கேட்டாலும் எப்படி கொடுக்குமோ, அப்படி இந்த மலையிலே இருக்கக்கூடிய ஹரிச்சந்தனமான திருவேங்கடமுடையான் கொடுப்பான். அதனால அந்த ஹரிச்சந்தனமாகிற கல்ப விருட்சத்துக்கு தன் அடியிலே யார் எதை கேட்கிறார்களோ அதை கொடுக்கக்கூடிய சக்தி இருப்பது போல, இந்த திருவேங்கடமுடையானுடைய திருவடிவாரத்திலே நின்று யார் எதை கேட்டாலும் அதை கொடுப்பான், அந்த சக்தி அவனுக்கு உண்டு.
அதனாலே ஹரிசந்தனமாகிற கல்பவிருஷம் திருவேங்கடமுடையான் தான். திருவேங்கடமுடையானாகிற ஹரிச்சந்தன கல்பவிருஷத்தை உடையதாக இந்த மலை திகழ்கிறதுன்னு விசேஷமான அனுபவம். இதுல இன்னொரு விசேஷம் என்னன்னா, யார் எதை கேட்டாலும் கொடுக்கக்கூடிய சக்தின்றது இந்த மரங்களுக்கு எப்படி ஏற்பட்டது? அதுவும் எம்பெருமான் ஸ்ரீனிவாசனுடைய அனுகிரகத்தினாலே, அவனுடைய திவ்ய சங்கல்பத்தினாலே இல்லையா? அப்படி இருக்கிற பட்சத்துல அந்த அரிசந்தனங்களுக்கெல்லாம் சுவாமி இவன் அப்படின்னு சொல்றதுல என்ன தடை வந்து விட போகிறது? அதனால இவன் ஹரிச்சந்தன கோத்திரேந்திர சுவாமி அப்படின்னு அஷ்டோத்திர நாமாவளி கொண்டாடுறது. ஹரிச்சந்தன அப்படின்னா ஹரிச்சந்தன கல்பவருஷம், கோத்திர அப்படின்னா மலை, இந்திர அப்படின்னா தலைவன். இந்த ஹரிச்சந்தனங்கள் நிறைந்த மலைக்கெல்லாம் தலைவனான வேங்கடமலைக்கும் சுவாமியான திருவேங்கடமுடையானுக்கு நமகா அப்படின்னு இதை புரிந்து கொள்ள வேணும். இது தவிர பகவான் தேவதேவேஷகா சர்வஸ்மின் கிரிமூர்த்தனி நானாவிதானி ரூபானி விப்ரத் விஹரதி ஸ்வயம் க்வசிச்ச தேவ ரூபேன க்வசின் மானுஷ ரூபதா க்வசின் மிருக ரூபேன க்வசின் மிருக்ஷாதி ரூபதான்னு வாமன புராணம் கொண்டாடுறது. பகவானான தேவர்களுக்கெல்லாம் தேவனான ஈஸ்வரனான எம்பெருமான் திருவேங்கடமுடையான் சர்வஸ்மின் கிரிமூர்த்தனி, இந்த மலையாக, இந்த மலையிலே இருக்கக்கூடிய ஒரு ஒரு அம்சமாகவும் அவனே இருக்கிறான். மலையில இருக்கக்கூடிய ஒன்னொன்னும் திருவேங்கடமுடையான் தான். எப்படி நானாவிதானி ரூபானி, எல்லா விதங்களிலும் எல்லா வடிவங்களிலும் எம்பெருமானே இந்த மலையிலே வசிக்கிறான். பசித் தேவ ரூபேனா, இந்த மலையிலே சஞ்சரித்துக் கொண்டிருக்கக்கூடிய தேவர்களாகவும் அவனே இருக்கிறான். பச்சின் மானுஷ ரூபத்தகா, இந்த மலையிலே மனுஷ ரூபத்தோடும் உலா வருகிறான். பச்சின் மிருக ரூபேன, மலையிலே சஞ்சரித்துக் கொண்டிருக்கக்கூடிய மிருகங்களாகவும் இவனும் பிராட்டியும் உலா வருவார்கள், ஆனந்திப்பார்கள். பச்சின் விருக்ஷாதி ரூபத்தகா, இந்த மலையிலே விருக்ஷங்கள்னு சொல்லக்கூடிய மரங்களாகவும் ஸ்ரீனிவாசன் இருக்கிறான் அப்படின்னு வாமன புராணம் கொண்டாடுறது. இப்போ ஹரிச்சந்தன மரம்னு சொல்லக்கூடியது சாட்சாத் திருவேங்கடமுடையானே அப்படின்னு கூட இந்த வாமன புராண ஸ்லோகத்தை கொண்டு புரிந்து கொள்ளலாம். இந்த சாதாரண ஒரு மரத்திற்கு எப்படி எதை கேட்டாலும் கொடுக்கக்கூடிய சக்தி வந்ததுன்னு பார்த்தா, இந்த வாமன புராண வசனத்தின்படி மலையில இருக்கக்கூடிய விருட்சங்கள் எல்லாம் பெருமாள் அப்படின்னு சொன்னபடியினாலே மலையில இருக்கக்கூடிய வசந்த இந்த அரிசந்தன மரமும் கூட திருவேங்கடமுடையான் தான், அதனாலேதான் அதற்கு அத்தனை சக்தி உண்டு என்பதாக புரிந்து கொள்ளலாம். இன்னைக்கும் சில விசேஷ நாள்கள்ல, குறிப்பா கார்த்திகை மாசம், பெருமாள் வனபோஜனத்துக்காக பாபநாசம் தீர்த்தத்துக்கு வழியில இருக்கக்கூடிய பார்வேட்ட மண்டபத்துக்கு எழுந்துருள்வார். மலையில மலையப்பனும் ஸ்ரீதேவி பூமிதேவி மூணு பேரும் எழுந்துருள்வார். அந்த சமயம் யார் வேணாலும் பெருமாளோட போய் பெருமாள் அனுபவிக்கலாம். அங்க பெருமாளுக்கு வேத பாராயணம், கீர்த்தனை அதெல்லாம் நடக்கும். அப்புறமா மங்களவாத்தியம் எல்லாம் வாசிப்பா, தலிகம் செஞ்சுட்டு பெருமாள் திரும்ப வந்துருவார். மத்தியானம் ஒரு 1:30 கோவில்ல இருந்து கிளம்பி நேரம்னா திரும்ப ஒரு 5:30 கோவிலுக்கு வந்துருவார் பெருமாள். அப்படி பெருமாளோட பக்தர்கள் எல்லாம் போறா பாருங்க, அதுல குறிப்பா ஆந்திர தேசத்து மக்கள், தெலுங்கு பேசக்கூடிய மக்கள் இருக்கா பாத்தீங்களா, அவ வழியில அங்கங்க ஒரு ஒரு மரத்தை இவ எடுத்துட்டு போற ஜலத்தால அலம்பி அந்த மரத்துக்கு மஞ்சள் குங்குமம் எல்லாம் இட்டு சந்தனம் எல்லாம் பூசி அதுக்கு புஷ்பம் எல்லாம் கூட சாத்தி, இவ ஆத்துல இருந்து எடுத்துட்டு வந்த பக்ஷணமோ இல்ல பழமோ என்ன கொண்டாராலோ அதெல்லாம் வச்சு தேங்காயை உடைச்சு வச்சு ஊதுபத்தி கற்பூரம் எல்லாம் ஏத்தி விளக்கேத்தி பூஜையெல்லாம் கூட பண்ணுவா. இது எதற்காக அப்படின்னு பார்த்தா, இந்த மலையில இருக்கக்கூடிய மரங்களுக்கெல்லாம் விசேஷ சக்தி உண்டு, குறிப்பா கார்த்திகை மாசத்திலே இந்த மரங்களை எல்லாம் பூஜை பண்ணினா நாம என்ன பிரார்த்திச்சுக்கிறோமோ அது நடக்கும். அந்த மாதிரி இந்த மரங்களுக்கு பூஜை பண்ணி பிரார்த்திச்சுண்டு எங்க ஆத்துல கல்யாணம் ஆயிருக்கு, குழந்தை பிறந்திருக்கு, அது சரியாயிருத்து இது சரியாயிருத்துன்னு நிறைய சொல்றாவா, அவளுடைய நம்பிக்கையா அது இருக்கிறது. அப்படி இன்னைக்கும் பாமர மக்களாலும் கூட மரங்களுக்கு பூஜை பண்ணினா ஒரு பலன் கிடைக்கிறதுன்ற ஒரு நம்பிக்கை எப்படி வந்தது அப்படின்னா, சர்வஸ்மின் கிரிமூர்த்தனி வச்சின் விருக்ஷ ரூபேனா அப்படின்னு இந்த வாமன புராணம் கொண்டாடியபடி, இந்த மலையே பெருமாள், மலையில இருக்கக்கூடிய விருட்சங்கள் எல்லாம் பெருமாளுடைய ரூபங்கள், ஒரு ஒரு மரமும் பெருமாள் தான் அப்படின்னு சொன்னபடியினாலே இந்த சக்தி வந்தது. இதை பாக்குறோம். அதுவும் போக வேதம் சொல்றது, விஷ்ணு பர்வதானாம் அதிபதிகி, விஷ்ணு பர்வதானாம் அதிபதிகி, பர்வதங்களுக்கெல்லாம் அதிபதி யாரு, சுவாமி யாரு அப்படின்னா விஷ்ணு தான். கோத்திரேந்திராணாம் சுவாமி, கோத்திரம் அப்படின்னா மலை, எல்லா மலைகளுக்கும் கோத்திர இந்திராணாம், மலைகளிலே வசந்த மலைகளாக திகழக்கூடிய மேரு பர்வதம் முதலான மலைகளுக்கெல்லாம் கூட யாரு சுவாமி அப்படின்னா யஜமானன் அப்படின்னா விஷ்ணுதான். அதை எப்படி நிரூபிப்பது, எப்படி புரிந்து கொள்வது? நமக்கு சொந்தமான ஆத்துல நாம வாசம் பண்றோம்,
ராஜாவானவன் அரண்மனையில இருக்கிறான். அப்போ அந்த அரண்மனைக்கு சொந்தக்காரன், அரண்மனைக்கு தலைவன் சுவாமி எஜமானன் ராஜாதான் தெரியறது. அந்த மாதிரி எல்லா கோத்திரங்களுக்கும் எல்லா மலைகளுக்கும் பர்வத சிரேஷ்டம்னு சொல்லக்கூடிய மேருமலை போன்ற உசந்த மலைகளுக்கெல்லாம் இவன் சுவாமி அப்படின்னா அதன் மேல அவன் வாசம் பண்ணி இது என்னோடதுன்னு காட்டணுமோ இல்லையோ? உலகத்துல இருக்கக்கூடிய அத்தனை மலைகளுக்கும் சுவாமி திருவேங்கட மலைன்னு புராணம் வர்ணித்தது. அப்போ விஷ்ணு பர்வதானாம் அதிபதிகின்னா எல்லா பர்வதங்களுக்கும் அதிபதியான வேங்கடமலையின் மீது இவன் வாசம் பண்ணுகிறானோ இல்லையோ, அதுல இருந்து இவன் காட்டி கொடுக்கிறான். பர்வதங்களுக்கெல்லாம் சுவாமியான வேங்கட பர்வதத்திலே நான் வாசம் பண்றேன், இதை கொண்டே தெரிந்து கொள்ளுங்கள், எல்லா பர்வதங்களுக்கும் நான் தான் சுவாமி அப்படின்னு காட்டி கொடுக்கிறான். ஆகையினால வேதம் என்ன, தர்மசாஸ்திரம் என்ன, புராணங்கள் என்ன, நம்முடைய சம்பிரதாயம் என்ன, இதெல்லாம் கூட மரங்களுக்கும் மலைகளுக்கும் விஷ்ணுவான எம்பெருமானே சுவாமின்னு கொண்டாடுறது. அப்பேற்பட்டவன் இங்கு மரமாகவும் மலையாகவும் இருந்து கொண்டு வேண்டுவர்களுக்கு வேண்டும் பலனை கொடுக்கக்கூடிய கல்பக விரக்ஷமாக இருக்கிறான் அப்படின்னு இந்த திருநாமத்தினாலே அனுபவம். ஹரிச்சந்தன கோத்ரேந்திர சுவாமினே ஸ்ரீ வேங்கடேஷாய நமஹ. அடுத்தது 18வது நாமாவளி. சங்கராஜன்ய நேத்ராப்ஜ விஷயாய ஸ்ரீ வேங்கடேஷாய நமஹ. சங்கராஜன்ய நேத்ராப்ஜ விஷயாய ஸ்ரீ வேங்கடேஷாய நமஹ. இந்த நாமாவளியால் பெருமாளுக்கு சொல்லப்பட்ட திருநாமம் சங்கராஜன்ய நேத்ராப்ஜ விஷயா என்பது. சங்கராஜன் அப்படின்னு ஒரு ராஜா, தமிழ்ல சங்கன் அப்படின்னு சொல்றா அவனை. அவனுடைய தாமரை போன்ற கண்களுக்கு பிரத்யட்சமா சேவை சாதித்த ஸ்ரீவேங்கடேசனுக்கு நமகா அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா என்ன, இந்த சங்கராஜாவானவன் திருமலையிலே தபஸ் பண்ணி பெருமாளை தன் கண்ணாலே சேவித்தான், அவனுடைய தபஸுக்கு மகிழ்ந்து பெருமாள் மலையில அவனுக்கு அர்ச்சாவதாரமாக சேவை சாதிக்கிறவன், நேரையே தன்னுடைய நிஜஸ்வரூபத்தை காட்டி பிரத்யட்சமா சேவை கொடுத்தான் அர்த்தம். வாமன புராணத்திலே இந்த சங்கராஜாவானவனுடைய கதை சொல்லப்பட்டிருக்கிறது. ஹேகய குலம் அப்படின்ற ஒரு குலத்திலே சுருக்கன் அப்படின்னு ஒரு ராஜா இருந்தான். அந்த ராஜாவினுடைய பிள்ளையா இந்த சங்கன் அப்படின்னு இந்த ராஜா பிறந்தான். அவன் பிரகலாதாழ்வான போலவே பிரகலாதோ ஜன்ம வைஷ்ணவான்னு சொல்ற மாதிரி பிறந்ததுல இருந்து விஷ்ணு பக்தனா இருந்து பரம ஸ்ரீமன் நாராயணனுடைய பக்தனா பாகவதோத்தமனாவே வளர்ந்துண்டு வந்தான், வாழ்ந்துண்டு வந்தான். அவனுடைய அப்பாவான சுருக்கனுக்கு வயசா எடுத்து அவன் பிள்ளைக்கு பட்டாபிஷேகம் பண்ணி அவனை ராஜாவாக்கணும்னுட்டு அவனுக்கு ராஜ்யத்திலே அபிஷேகம் பண்ணி வைத்தான், ராஜாவா பட்டாபிஷேகம் பண்ணி வைத்தான். அவன் பல காலம் விஷ்ணு பக்தனாக இருந்து கொண்டு ராஜ்யத்தை நல்ல முறையில பரிபாலனம் பண்ணிட்டு வந்தான். போதும் போதும் என்கிற அளவுக்கு ராஜ்யத்தை ஆண்டாயிற்று. இதுக்கு மேல ராஜ்யத்தை ஆளுவதிலே அவனுக்கு விருப்பம் இல்லை. இதுக்கு மேல அவனுடைய ஆசை பிறந்ததிலே இருந்து நாம பக்தனாக விஷ்ணு பக்தனாக இருக்கிறபடினாலே அந்த விஷ்ணுவை நேர சேவிக்கணும்னு ஆசைப்பட்டு என்ன பண்ணினா பெருமாள் சந்தோஷப்பட்டு நேர வருவான்னு ரிஷிகளை எல்லாம் கேட்டு அநேகமான யாகங்களை எல்லாம் ஆயிரக்கணக்கான தட்சணைகள் ரத்தனங்கள் பொண்ணு பொருள் இதையெல்லாம் இறைத்து இறைத்து வாரி இறைத்து பண்ணினான். இத்தனை பண்ணியும் பகவான் அவனுக்கு சேவை சாதிக்கல. அப்போது அவனுக்கு ஒரு ரசரேறி வாக்கு கேட்கிறது, நீ இத்தனை பண்ணினாலும் பிரயோஜனம் இல்லை, பகவான் மகிழப்போவதில்லை, நாராயணாத்ரின்னு சொல்லக்கூடிய திருவேங்கட மலைக்கு போய் சேர், அங்கே வசந்த சுவாமி புஷ்கரணி இருக்கிறது, அதிலே தீர்த்தமாடிக்கொண்டு அதனுடைய கரையிலே நீ 1000 வருஷ காலம் தபஸ் பண்ணினா அந்த சமயத்திலே பெருமாள் உனக்கு சேவை சாதிப்பான். அப்போ அகஸ்தியர் முதலான மகர்ஷிகள் எல்லாம் கூட எம்பெருமானை சேவிப்பதற்காக அங்க வந்து சேருவார்கள், அவா முன்னிலையில பெருமாள் சேவை உனக்கு கிடைக்கும்னு அசரீரி சொல்றது. அந்த அசரீரி வேறு யாரும் இல்ல, சீனிவாசன் தான். அப்போ தன்னுடைய வசந்த பக்தனான இவனுடைய பெருமையை பெருமாள் லோகத்துக்கு காட்டணும்னு சங்கல்பிக்கிறான். எவ்வளவு பக்தி இருந்தா 1000 வருஷ காலம் ஒரு சாதாரண மனுஷன் தபஸ் பண்ணி பெருமாளை சேவித்தான் அப்படின்னு இவனுடைய பக்தியை லோகம் கடைசி வரைக்கும் பேச வேணும் என்கிற பகவானுடைய சங்கல்பம் அது. இவன் தேவனோ கந்தர்வனோ தெய்வமோ அல்ல, சாதாரண மனுஷன் சங்கராஜன் அவ்வளவுதான். அவனே 1000 வருஷங்கள் மலையில தபஸ் பண்ணா அப்படின்னா அவனுடைய ஸ்ரீனிவாசன் மேல இருக்கக்கூடிய பக்தி என்னன்னு நமக்கு எல்லாம் தெரியப்படுத்த வேணும் என்பது எம்பெருமானுடைய சங்கல்பம். அந்த சங்கல்பத்தின்படி 1000 வருஷ காலம் தபஸ் பண்ணினான். அவன் தபஸ் முடிகிற சமயத்தை தெரிஞ்சுண்டு அகஸ்தியர் முதலான ரிஷிகள், பிருகஸ்பதி, சுக்கராச்சாரியர், உபரிசரவசு முதலான ஸ்வேதத்வீப வாசிகள் எல்லோரும் வந்து சேர்ந்தா. வந்து சேர்ந்து வழக்கம் போல 3 நாள் நிர்ஜலமா பச்சை தீர்த்தம் கூட பல்லில் படாம விரதம் அனுஷ்டித்து 4வது நாள் சாட்சாத்தா எம்பெருமான் ஸ்ரீனிவாசன் ரொம்ப அழகான தன்னுடைய உருவத்தை காட்டிக்கொண்டு திருவேங்கடமுடையான்
பிரத்யட்சமா இவா கண்களுக்கெல்லாம் தெரியும்படி தன்னுடைய அழகை காட்டி கொடுத்து சேவை சாதித்தான். அப்போ அந்த எம்பெருமானுடைய சௌந்தரியம்னு சொல்லக்கூடிய அழகையும் அவனுடைய வசந்த குணங்களையும் ஒரு ஒருத்தரும் பார்த்து ஸ்தோத்திரம் பண்றா, அந்த அவாவா பெயரால ஸ்தோத்திரம் ஸ்துத்தின்னு வழங்கப்படுறது. அப்போ ஒரு ஒருத்தரும் பெருமாளை சேவித்து அந்த அழகை அனுபவித்து அவனுடைய குணங்களை ஸ்தோத்திரமாக பாடினாலும் பெருமாள் பிரதானமா யாருடைய தபஸுக்கு அனுகிரகம் பண்றதுக்காக வந்தான், இந்த சங்க மகாராஜாவினுடைய தபஸுக்கு மகிழ்ந்து அவனுக்கு சேவை சாதிக்கிறதுக்காக தான் வந்தான். அதனால இருக்கிறவாள் எல்லாம் விட்டுட்டு அந்த சங்க மகாராஜாவை பார்த்து பெருமாள் கேட்கிறான், உனக்கு என்ன வரம் வேணும் கேளு அப்படின்னு கேட்கிறான். அப்ப சங்க மகாராஜன் சொல்றான், த்வல்லோகம் பிராப்து இச்சாமி தத் பிரசாதாத் அதோக்ஷஜ நான்யதிச்சாமி தேவேஷ தத்த பிராப்தும் சுரேஸ்வர அப்படின்றான். அப்படின்னா உன்னுடைய லோகத்திலே நித்தியவாசமே எனக்கு வேணும், அதை தவிர வேற ஒண்ணும் வேண்டாம். ஏன்னா ஐஸ்வர்யம்னு சொல்லக்கூடிய எல்லா பலன்களையும் நான் போதும் போதும் என்கிற அளவுக்கு அனுபவித்து விட்டேன். இந்த உலக வாழ்க்கையிலே நான் அனுபவிக்காத நல்ல விதமான ஆனந்தங்களே கிடையாது. உன்னை சேவிக்கணும்னு ஆசைப்பட்டேன், உன் க்ஷேத்திரத்துல 1000 வருஷ காலம் வாசம் பண்ணினேன், தபஸ் பண்ணினேன், 1000 வருஷ காலம் உன்னுடைய மகாமந்திரத்தை உச்சரித்தேன், உன்னுடைய ஸ்ரீபாத தீர்த்தமான இந்த புஷ்கரணியிலே 1000 வருஷ காலம் தபஸ் பண்ணினேன், சாப்பிட்டேன், தீர்த்தமாடினேன், உன்னை நேர சேவிச்சுட்டேன். இதுக்கு மேல இந்த நில உலகிலே எனக்கு அடைய வேண்டிய விஷயம் ஒன்றும் இல்லை, எனக்கு உன்னுடைய லோகத்தில் நித்தியவாசம் போகணும், வைகுண்டம் போகணும், மோட்சம் கொடு அப்படின்னு கேட்டான். அப்ப பெருமாள் இவனை பார்த்து லேசா மந்தகாசத்தோட அப்படின்னு நமட்டு சிரிப்பு சிரிச்சுட்டு, யாவத் கல்பம் மகாபாக ஸ்வர்கலோகே நிவசிஷ்யசி சதாசம் பூஜித சர்வைஹி இந்திரலோக நிவாசிபிஹி அப்படின்னுட்டு அனுகிரகம் பண்ணினான். இதுக்கு எந்த அர்த்தம், என்ன அர்த்தம்னா, மகாபாக ஏ மகாபக்தனே பாகவதோத்தமனே மகாபாகா, இந்த கல்பம் முடியும் வரைக்கும் நீ ஸ்வர்கலோகத்திலே இரு, இந்த கல்பம் முடிகிற வரைக்கும் ஸ்வர்கலோகத்திலே அங்கிருக்கக்கூடிய ஸ்வர்கலோக வாசிகளாலே தினம் பூஜை பண்ணப்படும்படியான சுகத்தை நீ அனுபவிக்கப்படுவாய். சொர்க்கத்திலே இருக்கக்கூடிய இந்திரன் இந்திராணி முதலான தேவர்கள் எல்லாம் கூட இவனுக்கு வசந்த ஆசனத்திலே இவனை அமர வைத்து இவனுக்கு பாத பூஜை எல்லாம் பண்ணி இவனை சந்தோஷப்படுத்துவாளாம். அதை எவ்வளவு நாள் கொடுக்கிறான் அந்த ஆனந்தத்தை, இந்த கல்பம் முடிகிற வரைக்கும் அந்த சந்தோஷத்தை அனுபவித்து விட்டு நீ அங்கேயே இருந்துட்டார் பெருமாள். இவன் கேட்டது மோட்சம், ஆனா பெருமாள் கொடுத்தது ஸ்வர்க்கம். இதுக்கு நம்ம பெரியவா என்ன அர்த்தம் சொல்றா அப்படின்னா, பெருமாள் சிரித்தான் பாருங்கோ, அந்த நமட்டு சிரிப்பு அதுக்கு என்ன அர்த்தமா, மோட்சம் பண்ணணும்னா பக்தியோ பிரபத்தியோ பண்ணணும், பக்தியோ பிரபத்தியோ பண்ணலன்னா மோட்சம் கிடைக்காது. ஆனா நீ என்ன பண்ணின, தபஸ் தான் பண்ணின, அந்த தபஸுக்கு ஸ்வர்க்கம் தான் பலம், அதனால உனக்கு ஸ்வர்க்கம் தரேன், நீ பண்ண தபஸுக்கெல்லாம் மோட்சம் தர முடியாதுப்பா அப்படின்னு அர்த்தமா. அதுக்கு ஒருவேளை அது பகவானுடைய சிரிப்புக்கு அது காரணமா இருக்கலாம், தாத்பரியமா இருக்கலாம் அப்படின்னு பெரியவா நிர்வாகம் பண்றா. ஆக இந்த சாஸ்திரார்த்தமும் இதனாலே சொல்லப்பட்டதாகிறது. இதை எப்படி புரிந்து கொள்ள வேணும் அப்படின்னா, அப்ப இத்தனை வருஷ காலம் கஷ்டப்பட்டு அவன் தபஸ் பண்ணினானே அதுக்கு என்ன பலன் அப்படின்னா, சொர்க்கம் முதலான லோகங்கள் எல்லாம் குறிப்பிட்ட காலம் இருக்கும், பிறகு அழியும், பிறகு தோன்றும், பிறகு அழியும், இப்படி சைக்கிள் இருந்துட்டு இருக்கும். அப்படி இந்த யாவத் கல்பம் அப்படின்னா, இந்த கல்பம் முடிகிற வரைக்கும் சொர்க்கலோகத்திலே எல்லோராலும் பூஜிக்கப்பட்டு கொண்டு அந்த சந்தோஷத்தை அனுபவித்துக் கொண்டு அங்கு இருப்பாய். இந்த கல்பம் முடிந்த போது உனக்கு திரும்பணி மனிதனாக பிறந்து கூடிய சீக்கிரத்திலே ஒரு மகானை ஆசிரியத்து சரணாகதி பண்ணி நீ மோட்சத்துக்கு வந்து என்னுடைய மோட்சமும் உனக்கு கிடைக்கும்னு பெருமாள் சொன்னதா நாம புரிஞ்சுக்கணும். நேரையே மோட்சம் கொடுத்துருக்கலாமே அப்படின்னா, இப்ப பெருமாள் குறித்து இவன் நேர யாகம் பண்ணினான் பாருங்கோ, அப்பவே கூட தான் பெருமாள் வந்திருக்கலாம். ஏன் இவன் பண்ண யாகத்துக்கெல்லாம் பெருமாள் நேர வரல, இவன் மோட்சம் வேணும்னு யாகம் பண்ணல, பெருமாளை பார்க்கணும்னு யாகம் பண்ணினான். யாகம் பண்ணா மோட்சம் கிடையாது, பெருமாள் வருவாரோ இல்லையோ வந்திருக்கலாமோ இல்லையோ, ஏன் வரல, ஏன் வரலன்னா, இவன் 1000 வருஷம் கூட தபஸ் பண்றதுக்கு தயாரா இருக்கிறான் பெருமாளை சேவிக்கிறதுக்கு அப்படின்னு இவனுடைய பக்தியை லோகத்துக்கு தெரிவிக்க வேணும்னு பகவானுடைய சங்கல்பம். அதனால ஒரு யாகத்துக்கும் பெருமாள் வரல. தபஸ் பண்ணினா இவனுடைய பெருமை லோகத்துக்கு ரிஷிகளுக்கு தேவர்களுக்கு எல்லாம் தெரிந்தது. இவன் பண்ண தபஸாலே அவாள்லாம் கூட பெருமாளை சேவித்தா, அப்பேற்பட்ட வசந்த பக்தி இவனோடது. அப்பேற்பட்ட பக்தனானவன் எல்லோராலும் பூஜிக்கப்படக்கூடிய தேவர்களாலும் கூட பூஜிக்கப்பட வேண்டியவன் அப்படின்ற வசந்த அர்த்தத்தை அந்த வசந்த ஸ்தானத்திலே அவனை குறிப்பிட்ட காலம் வைத்து விட்டு, அங்கே அவனுக்கு இந்திரன் முதலானவர்கள் எல்லாம் கூட தங்களுடைய திருமுடியை தலையை இவன் திருவடியிலே வைத்து வணங்கி இவனுக்கு பாத பூஜை பண்ணுவதை பார்த்து, தன் பக்தன் ஆராதிக்கப்படுவதை கொண்டாடப்படுவதை பார்த்து பெருமாள் சந்தோஷப்படுறானா,
அந்த சந்தோஷம் தனக்கு போதும் அப்படின்ற நிலவரச்ச அவனை கிட்டக்க சேர்த்துக்கிறான், மோட்சம் கொடுக்கறான் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அப்படி புரிஞ்சுண்டா, இவன் கேட்டது மோட்சம், பெருமாள் கொடுத்தது ஸ்வர்க்கம் அப்படின்னு விரோதம் இல்லாமல் இருக்கும். ஆக அந்த சங்கராஜனுடைய கண்களுக்கு நேரில் சேவை சாதித்த வெங்கடேசனுக்கு நமகான்றதா இந்த நாமாவளியினுடைய அர்த்தம். சங்கராஜன்ய நேத்ராப்ஜ விஷயாய ஸ்ரீ வெங்கடேஷாய நமஹ. அஜ்ஞானினா மயா தோஷான் விஹிதான் ஹரே க்ஷமஸ்வத்வம் க்ஷமஸ்வத்வம் சேஷசைல சிகாமனே. வந்தாய் என் மனம் புகுந்தாய் மண்ணி நின்றாய் நந்தாத கொழுஞ்சுடரே எங்கள் நம்பி சிந்தாமணியே திருவேங்கடம் மேய எந்தாய் இனியான் உன்னை என்றும் விடேனே.